சாந்தி, எல்லோரும் கிஷ்கிஷியாக இருக்கிறீங்களா? 29/11/2017 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு? எப்பவுமே சுகத்தை தான் கொடுப்பார், சதா சுகம் கொடுப்பவர், தினம் தினம் பாடம் கற்பிப்பவர், ஞான கஜானா கொடுக்கிறவரு. அப்படிப்பட்ட தந்தையை நீங்க மறக்காதீங்க. ஸ்ரீமத் படி சதா நடந்துகிட்டே இருங்க. இறைவன்னாலே இதுதான் அவருடைய வேலை, சுகத்தை கொடுக்கிறாரு. எதன் மூலமா? இந்த ஞானத்தின் மூலமா, ஞான கஜானாவின் மூலமா. அதனால அவரையும் அவர் கொடுக்கிற வழியான ஸ்ரீமத்தையும் மறக்காம அதன்படி நடந்துகிட்டே இருங்க, அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒருபோதும் மறக்காதீங்க. கேள்வி, பாபாவுடைய மாயாஜாலத்தை எந்த மனுஷனும் செய்ய முடியாது, அந்த மாதிரி மாயாஜாலம் என்ன பண்றாரு அவரு? மனிதர்கள் நெருப்பு மேல நடக்கிறாங்க, வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறாங்க, செத்தவங்களை கூட எழுப்புறாங்க. இவ்வளவும் பண்ற மனிதரால கடவுள் பண்றத பண்ண முடியாது. என்னது அது? முள்ளு நிறைஞ்ச இந்த காட்டை அழகிய மலர்களின் தோட்டமாக்குற பாருங்க, அது பண்ண முடியுமா? உலகத்தையே மாத்தி இருக்கிறாங்களா யாராவது? தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதைகளை யாராவது ஆக்கி இருக்கிறாங்களா? இந்த மாயாஜாலம் பாபா மட்டுமே பண்ண முடியும், எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாது. அவர் லிங்கம் எடுக்கிறார், உங்கால என்ன எடுப்பாரு கேட்பாங்க இல்லையா? அவர் பண்றதை இன்னொரு மனுஷன் தான் பண்ணுவான், அதை பண்றது கடவுள் வர தேவையில்ல. அதான் அவர் பண்றாரு, அதுக்கு எதுக்கு கடவுள் வரணும் இல்ல? கடவுள் இந்த உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய காரியத்தை செய்ற, இதை மனுஷங்க பண்ண முடியாது. சோ ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள மனிதர்களையும் துக்கத்துல இருந்து காப்பாத்துற இருப்பாருங்க. அதனால இறைவன் தான் எல்லோரையும் விட மிகப்பெரிய சமூக சேவகர், சோசியல் ஒர்க்கர், உண்மையான சமூக சேவகர் இவர் தான். அதுவும் எந்த பிரதிபலனும் இல்லாம, கர்மத்தின் விதியிலையும் சிக்காம, இல்லையா? கர்மத்தின் கணக்கு அவருக்கு வரவே இல்லை, பிறக்கவே இல்லை. எங்களை உண்மையான சமூக சேவகர் அவரு தான். அவர் தூய்மையற்ற சரீரத்துல, அதுவும் தூய்மையற்ற உலகத்துல வர்றார். எதுக்கு வர்றாரு? முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குறதுக்காக வர்றார். இதை மனிதர்கள் பண்ணவே முடியாது இல்லையா? தூய்மையான பாரதம் திட்டம் பண்றாங்க, இருந்தாலும் மனிதர்களுடைய குணத்தை மாத்தலையே இல்ல? வெளிப்புறமா அதை வேணா பண்ணலாம், பட் மனிதர்களுடைய குணம் அப்படியே தானே இருக்குது. சோ அதை இறைவன் தான் மாத்த முடியும், இதை மனிதர்கள் பண்ண முடியாது இந்த மாயாஜாலத்தை. ஏன்னா மனிதனுடைய மனம் மாறிச்சுன்னா எல்லாமே தானாவே தூய்மை ஆயிடும். மனம் இல்லைன்னா அடப்பாடா இங்க குப்பை போட்டா நமக்கு என்ன? ஸோ உள்ளேயே குப்பையா இருக்குது, அது பண்றதும் குப்பையா தான் இருக்கும். ஸோ உள்ளேயே தூய்மையா நறுமணம் மிக்க மலர் மாதிரி மாத்தரக்கூடிய மாயாஜாலம் பாபா தான் பண்றார். பாடல், குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துடாதீங்க. நாம யாரு? பாபா கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு போற குழந்தை. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யற குழந்தை. அந்த மாதிரி அப்பா அம்மா செய்ய சொல்றத அப்படியே செய்யற குழந்தை தான் எல்லோரும் பிடிச்சி இழுக்கும். எதுக்கத்தாலும் எதிர்த்து பேசுற குழந்தைய பிடிக்கும் எல்லாருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைங்க உங்களை பத்திய பாட்டை கேட்டீங்க, குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துடாதீங்கன்ட்டு. ஏன்னா நீங்க தான் தாய் தந்தைக்கு இனிமையான குழந்தைங்க. அந்த இனிமையான குழந்தைங்க கிட்ட பாபா சொல்றாரு, இன்னைக்கு மம்மா பாபான்னு சொல்லிட்டு நாளைக்கு அதை மறந்துடக்கூடாது. மறந்தீங்கன்னா ஆஸ்தியை இழந்துடுவீங்க. அம்மா அப்பானா என்னது? நிறைய பேர் சொல்லாங்களா, ஏதோ ஒருத்தர் யாராவது ஏதாவது எப்படி செய்யறதுன்னா, நீனா எனக்கு அம்மா அப்பாவா? நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா?
அப்ப அம்மா அப்பானா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும். இப்ப இன்னைக்கு மம்மா பாபான்னு அன்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுத்தமா மறந்துட்டு அப்பா வழியை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆஸ்தியை இழந்துடுவ குழந்தைங்க கேட்டுட்டு இருக்கும்போது கூட மறந்துடுறாங்க. நாளைக்கு இல்ல, கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, பாபா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறந்துடுறாங்களாம். பேசிட்டு இருக்கிறது நம்ம அப்பாவும் அப்பா அம்மாவாவும் இருக்கிற பாபா அப்படின்றத மறந்துடுறாங்க. இருந்தாலும் பாபா ஒன்று உங்களுக்கு கஷ்டமான வழியை சொல்லலையே, நினைக்க ஞாபகப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி வழியா சொல்றேன், ரொம்ப ஈஸியான வழி. நீ வீடு வாசலை விட தேவையில்லை, செய்யற பிசினஸ் வேலை எதையும் விட தேவையில்லை, சரீர நிர்வாகத்துக்காக நீ பண்ற எல்லாமே பண்ணு, இல்லறவாசியாவே இரு. அல்லது நீ குமாரா கூட இரு, கல்யாணம் பண்ணவங்களா இரு, அல்ல கல்யாணம் பண்ணாதவங்களா கூட இருங்க, ஆனா பாபா சொல்றபடி நடக்கிறதுக்கான முயற்சி மட்டும் செய்யுங்க. இல்லையா, குமாரா இருந்தா எந்த கவர்ச்சியிலும் சிக்காம இருக்கணும், கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அந்த பந்தனத்துல சிக்காம புத்தியை வெளியே எடுத்துக்கணும். இல்லையா, இதுதான் மொத்தத்துல பாபா சொல்ற வழிபடி நடந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அற்புதமான வழிய, துக்கத்துல இருந்து தப்பிக்கிற வழியை கொடுக்கிற இந்த தந்தைய ஒருபோதும் மறக்காத குழந்தை. பாபா புகார் சொல்றார் குழந்தைங்க மேல. ஒரு சில குழந்தைங்க மம்மா பாபான்னு சொல்லிட்டு பிறகு அவங்கள பத்தி எந்த தகவலுமே பாபாக்கு தெரியப்படுத்துறதே இல்லை, லெட்டர் எழுதுறதே கிடையாது. அப்புறம் என்ன அம்மா அப்பா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அம்மா அப்பான்றீங்களா? அரசியல்வாதிய போய் அப்பா அம்மான்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அம்மா அப்பானா எல்லா செய்தியும் இப்ப அம்மா அப்பானா ஃபோன் பண்ணி பேசுறோம்ல, ஆனா எதுவுமே நீங்க தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. பாபா கிட்ட வந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே அடையிறாங்க, ஆனா அவரை மறந்துடுறாங்க. எவ்வளவு சூப்பர், எவ்வளவு கொடுக்குறாரு இல்லையா. நீ அம்மா அப்பான்னு கூப்பிட்டா அடுத்த செகண்டா உனக்கு சொர்க்க ராஜ்யம் உண்டு, ஆனா மறந்துடுற. ஆனா பாரு, சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குற இந்த அப்பாவை மறந்துட்டு நரகத்தின் ஆஸ்தியை கொடுக்குற அந்த அப்பாவை ரொம்ப குஷி குஷியா அந்த அப்பாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கிற. எப்படி சூப்பர் இல்ல. இப்ப போன், நரகத்தின் ஆஸ்தியை கொடுக்குற அப்பா கிட்ட குஷி குஷியா லெட்டர் எழுதுறீங்க, ஆனா சொர்க்கத்தை சுகத்தை கொடுக்குற எனக்கு லெட்டரே வரலையே. இப்ப நீ அந்த அப்பா அம்மாவுக்கே கொஞ்ச நாள் லெட்டர் எழுதலன்னா அவங்க குழம்பிடுவாங்கல்ல, பையன் இருக்கானா இல்லையா என்ன ஆச்சுன்னு தகவல் வரலன்னு, ஒருவேளை ஜுரம் வந்துச்சா என்னன்னு தெரியலன்னு யோசிப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் பாபா புரிஞ்சுக்கிறாரு, குழந்தைக்கு விகார வியாதி வந்துடுச்சு போல இருக்குது, அதான் லெட்டர் எழுதல. ஏன்னா புத்தி தெளிவா இருந்தா தானே குஷி குஷியா லெட்டர் எழுத இல்லையா, மனசு உறுத்தும். குழந்தையுடைய நிலைமை என்னவா இருக்குமோ தெரியலையே அப்படின்னு பாபா காத்து இருக்கிறாராம். எப்போ குழந்தை வரும், அதுவும் டெய்லியும் போய் பாபா கிட்டே பேசிட்டு இருக்கிற குழந்தை திடீர்னு இன்னைக்கு ஃபுல்லா வரலன்னா பாபாக்கு தோணும், டெய்லியும் வருமே இந்த குழந்தை என்ன ஆச்சு, ஏதோ மாய கிட்ட மாட்டிக்கிச்சு. காத்துக்கிட்டு இருக்கிறாராம். லௌகீக குழந்தைங்கள்ல துக்கம் கொடுக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு இல்லையா அடிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. சோ அவங்க மேல வந்து பற்று இருக்காது. சோ ஒரு விதத்துல அது நல்லதும் கூட இல்லையா, அப்பா அம்மாவுக்கு அந்த பற்று இல்லாம போயிடுது, அவங்க கிட்ட பற்று இருக்காது. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு அதிசயம், நீங்க தான் தாயும் தந்தையும்னு எந்த அப்பாவை பார்த்து சொல்றாங்களோ அவர் முன்னாடியே உட்கார்ந்தும் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுமே முரளி மூலமாகவும் கேட்கறாங்க அப்பாவுடைய வார்த்தைய. இருந்தாலும் பாபாவுக்கு தெரியும், அவங்க முயற்சியை வச்சு பாபா கண்டுபிடிப்பாரு எது எத்தனை நல்ல குழந்தை எத்தனை கெட்ட குழந்தைன்ட்டு.
இல்லையா, அப்பா சொல்ற வழிபடி கேட்கறவங்க தானே நல்ல குழந்தை. சோ அந்த மாதிரி முயற்சி செய்யறாங்களான்னு பாப்பாரு பாபா. பாபா மம்மான்னு சொல்லியும் அப்பா கையை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால ஒரு பாட்டு கூட இருக்கான், இந்த மாதிரி தந்தையை ஏன் மறக்கிறீங்க, அந்த மாதிரி அப்பாவுக்கு தினம் தினம் லெட்டர் எழுதணும், நீங்க தினம் தினம் பாபா கஜானா கொடுக்கிறாரு, ஞான கஜானா பாடத்து இல்லையா. அந்த ஞானம்னா என்னன்னு சொன்னார் பாபா? நினைவு மன்மனா பாபா, படிப்பு மத்தியாஜி பாபா, ஆஸ்தியை பற்றி ஞானம். சோ ஞானமும் கொடுக்கிறாரு, படிக்கவும் வைக்கிறாரு தினமும், அன்பும் கொடுக்கிறாரு அப்பாவா. அதனால்தான் அவ இல்லையா சத்குருவா ஞானம் கொடுக்கறாரு, டீச்சரா படிப்பு சொல்லி கொடுக்கறாரு, அப்பாவா அன்பு கொடுக்கறாரு, மூணு மாவும் இருக்கிறார். லௌகீக தந்தைக்கு குழந்தைங்க கரெக்டா லெட்டர் எழுதுறாங்க, அவங்க யார குருவா நினைக்கிறாங்களோ அவங்கள நினைவும் செய்யறாங்க. ராகவேந்திர பக்தர் ஒரு பிரதர் சொல்லாரு, நான் ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தா கூட பின்னாடி ராகவேந்திர நின்னுட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே தான் பேசுவாராம். அப்ப லௌகீகத்துல அவ்வளவு பக்காவா இருக்கிறாங்க, ஆனா அவங்க எதுவுமே கொடுக்கல. இங்க யாரு எப்பவுமே சுகத்தை மட்டும் வாரி வாரி கொடுக்கிறாரோ, சத்தியமான கண்டத்தின் அதிபதி ஆக்குறாரோ, அந்த தந்தைய மறந்துடுறீங்க. லெட்டர் கூட எழுதல, பாபாவுக்கு அக்கறை இருக்குது இல்ல, குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே, மாயா ஓங்கி அரைஞ்சிடுச்சா, விகாரத்துல தள்ளிடுச்சா அப்படின்னு பாபாவுக்கு கவலையா இருக்குதான். சூப்பர்ல, அப்பா அம்மா குழந்தை பிரிஞ்சதே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னா டெய்லியும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வீட்டுல இருந்து போனாங்கன்னா போய் சேர்ந்தியாப்பா கரெக்டா போனியா எத்தனை மணிக்கு போன. அது மாதிரி கணவன் மனைவியும் இல்லையா போயிட்டாங்கன்னா, ஒரு இப்ப நான் ஒருத்தங்க வீட்டுல தங்கி இருந்தேன் பேயிங் கெஸ்டா காலேஜ் படிக்கும்போது, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு ஃபோன் பண்ணல, அவர் கடைக்கு தான் போறாரு, அங்க போயிட்டு நான் அங்க இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணணும், பண்ணலன்ட்டு வீட்டுல வந்து பயங்கர சண்டை. ஏன்னா வயசானவங்க, அதனால அது ஒரு பயம். அதே மாதிரிதான் எனக்கும் பயமா இருக்குது, ஏன்னா எந்த நேரமும் மாயா ஈவ இறக்கம் இல்லாம கொலை பண்ணிட்டு இருக்கிறான்ல, விகாரத்துல தள்ளிடுச்சா என் குழந்தைய, என்னாச்சின்னு தெரியலையா அப்படின்னு பாபா துடிக்கிறாராம். எப்படி பாருங்க, அந்த அந்த உலகி அந்த உலகியல் ஆக்சிடென்ட் கூட ஒண்ணும் ஆகாது, இந்த ஆக்சிடென்ட் தான் மோசம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, ஏன்னா பாபா முரளியிலேயே குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு. அதான் பாபா சொல்றாரு, முரளி படிக்கிறத விட்டுட்டேன்னா உனக்கு எனக்கு கனெக்ஷனே கட் ஆயிடுச்சுன்றாரு. நான் பேசுறது அதுல தானே தெரியும், நான் டைரக்டா பேசிக்கிறேன், சரி நான் திருப்பி என்ன பேசுவேன், அது முரளியில தானே உனக்கு கிடைக்கும். அதனால்தான் படிப்பை எந்த காரணத்துக்கும் விடக்கூடாது, விட்டீங்கன்னா என்ன விட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. பாபா அறிவுரை கொடுக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க, முரளி தினமும் படிங்க, என்னை எப்பயும் துணைவனா வச்சுக்கோங்க அப்படின்லாம் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஏன்னா அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுலயும் இந்த பிரம்மா வந்து சிவபாபாவுடைய பெரிய குழந்தை, நம்பர் ஒன் குழந்தை, விநாயகர், மூத்த விநாயகர் என்றோம் இல்லையா, அப்படி அனைவரை விடவும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அந்த முருகன் பிள்ளையார் இதுலயே பாத்தீங்கன்னா, பிள்ளையார் வந்து சாந்தமா இருப்பாராம், முருகர் தான் புசுக்கு புசுக்குன்னு கோபம் வருமா எதுக்கு எடுத்தாலும், அதுதான் இல்லையா. ஆனா அப்படி அமைதியா இருக்கனால்தான் எல்லாரையும் விட முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இந்த பிரம்மா கிட்டதான் அனைத்து விதமான புயலும் முதல்ல வருது, அதனால்தான் அனுபவி குழந்தைன்னு பாபா சொல்றாரு இல்லையா. அவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு பதில் தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் அவர் வென்று இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் வருது, வென்று இருக்காரு. எப்படி வென்றன்னு சொல்வாரு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதனால மகாவீர் ஹனுமான் எல்லாமே அவரை தான் குறிக்கும், பிள்ளையார் ஆஞ்சநேயர் மகாவீர் எல்லாமே, ஏன்னா ஒரு தடவை கூட தோக்காது அவர். ஏன்னா முன்னாடி வந்து சண்டை போடுறாரு யாரு, அர்ஜுனன் முன்னாடி போய் சண்டை போடுறாரு இல்லையா. அதான் சொல்றாரு, எதிரில
கடுமையான போர் வீரனா இவர் இருக்கிறார். மாய கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்குற வேலையே கிடையாது. ஏன்னா பார்த்தலாம் வந்துட்டு கடுமையான போர் வீரனா இருக்கிறதுனால மாயாவும் என்ன பண்ணுது, அதுவும் கடுமையான போர் வீரனாகி இவருக்கிட்டத்தான் முதல்ல போராடும். எவ்வளவு சூப்பர் இல்ல இத, அந்த யுத்த மைதானத்துல உருவகப்படுத்தி பார்க்கும்போது தான் அதோடைய பவர் தெரியும் நமக்கு. பிரம்மா பாபா சொல்றாரு, உங்களுக்கு எந்த புயல் வந்தாலும் முதல்ல அது எனக்கு தான் வரும். ஏதோ ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, முதல்ல எனக்குத்தான் வரும். பாபா தன்னோட அனுபவத்தையும் சொல்றாரு. அதனாலதான் அங்க மகாபாரத இறுதியில கிருஷ்ணர் தர்மருக்கிட்ட தர்மருக்கு ஞான உபதேசம் பண்ணுங்கன்ட்டு பீஷ்மர் கிட்ட கேப்பார். அப்ப அவர் சொல்வாரு, நீ இருக்கும்போது நான் எப்படி கிருஷ்ணா பண்றது, நான் சுகதுக்கத்தை அனுபவிக்காதவன், நீ தானே அனுபவிச்சிருக்கிற, நீ தான் சொல்லணும் அவங்களுக்கு. அதான் பிரம்ம பாபா இல்லையா. அது முதல்ல எனக்கு தான் வரும், அதனால்தான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஆனா நிறைய பேர் கேக்குறாங்க, பாப்பா உங்களுக்கு எப்படி பாப்பா புயல் வரும், நீங்க தான் வயசானவங்களை ஆயிடுச்சு பாப்பா, உங்களுக்கு எப்படி பாப்பா வரும். பாபா சார் என்கிட்ட எல்லாம் வரும், இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பேன். சிரிச்சுட்டே சொல்றாரு இல்லையா, பாபா நாங்களும் சின்ன பசங்க பாபா, குமார் கன்யா பாபா, எங்களுக்கு வரும் பாபா, உங்களுக்கு எப்படி வரும். பாபா சார் எல்லாம் வரும் குழந்தை எனக்கு, இல்லாட்டினா நான் எப்படி உனக்கு எச்சரிக்கை கொடுப்பேன். சூப்பரான விஷயம் இல்ல. ஆனா குழந்தைங்க பாபா கிட்ட சொல்றதே கிடையாது, புயல்ல மூச்சு திணறி திணறி மூழ்கி இறந்து போயிடுறாங்க. அதாவது பாபா விட்டுட்டு போயிடுறாங்க. தங்களுடைய பதவி கீழானதா ஆக்கிக்கிறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நினைவு படுத்திக்கிட்டே இருங்க. பாபா நினைவுல இருக்கிறீங்களா, பாபா நினைவுல இருக்கிறீங்களா இல்லையா. இப்படி கை தூக்குற பழக்கம் அற்புதமான பழக்கம் இது. இது என்ன அர்த்தம், பாபா நினைவுல இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்களா. முஸ்லிம்கள் வந்து இன்ஷா அல்லான்னுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி பாபாவுக்கு லெட்டர் எதுங்க. அப்ப இங்க இருந்து போய் சவுதியில இருக்கிற பிரதர் சொல்றாரு, பிரதர் இது முஸ்லீம் நாடு, எது கேட்டாலும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்றாங்க, ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க இல்லையா. பேச்சுக்கு 100 தடவை இன்ஷா அல்லான்றாங்க, இப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லையா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, மிகப்பெரிய சேவைன்றார். பாபா நினைவில் இருக்கிறீங்களான்றது மிகப்பெரிய சேவை. பாபா நினைவில் இருக்கதான் சார், நினைவில் இருந்தா குணமே வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அது கோச்சுக்குவாங்க அந்த டைம், ஏன்னா அந்த சக்தி இல்லை. அதனால பாபா நினைவில் இருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, பாபா நினைவில் இருந்து பேசுங்க, நினைவு கட்டாகாம பாத்துக்கோங்க, அதை பழக்கமாக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவு வரும்போது அவர் சொன்னது ஞாபகம் வந்துடும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏன்னா மாயா அவ்வளவு வேகமானது, ஒரே குத்துல ஆளே இல்லாம பண்ணிடுது. ஒவ்வொரு அடியிலும் பாபா நினைவுல இருக்கிறீங்களா, பாபா நினைவுல இருக்கிறீங்களா. நம்ம இப்படி பண்ணலாம், ஜோதிலிங்க சேவை, தேவி காட்சி, ஸ்டால் போடுறோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தோட பாபா நினைவுல இருக்கிறீங்களா. அதாவது முஸ்லிம்கள் வந்து காலைல 4:45 மைக்கில் போடுறாங்களே, தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு. அது மாதிரி சேவையை விட அப்பாவுடைய நினைவு மேலானது சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சேவைன்ற இதில் இதை மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா தினம் தினம் மண்மனாபாவ மந்திரம் எதுக்கு சொல்றாரு, அதுக்கு தான் சொல்றாரு, குழந்தைங்க நீங்க முழு உலகத்தின் உண்மையான சமூக சேவகர்கள், உண்மையான சமூக சேவகர் பாபா தான். ஸோ அவருடைய குழந்தைகளுக்கு நீங்களும் அதே தான். எல்லைக்குட்பட்ட சமூக சேவகர்கள் வந்து எல்லைக்குட்பட்ட சேவை தான் செய்வாங்க, ஆனா பாபா முழு உலகத்தின் சமூக சேவகர், முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குறது பாபாவுடைய பொறுப்பு, அவர் தலைமையில இருக்க அந்த பொறுப்பு சுமை. அதை பண்றதுக்குத்தான் தந்தையை அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட தந்தையை
தந்தைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி அப்பான்னு அன்பா கூப்பிட்டுட்டு பிறகு மறந்துடுறாங்க. இந்த பாட்டு கூட யாருக்கோ டச் ஆகி இருக்குது. குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துடாதீங்க, அது மாதிரி பாட்டெல்லாம் ஸோ டச் ஆனதுனால அவங்க உருவாக்கிடுறாங்க இல்லையா. சினிமா பாடல்ல கூட பாபாவுடைய ஞானம் வெளிப்படுது, ஏன்னா டச் ஆகுது இல்லையா. அந்த பழைய சம்ஸ்காரம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்குது, எழுதிடுறாங்க. சில சாஸ்திரங்கள் கூட எவ்வளவு நல்லா உருவாக்கப்பட்டிருக்கும். அதுவும் மகாபாரதம் பார்க்க பார்க்க அப்பா எப்படா இப்படி எல்லாம் எழுதுனாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது. அதை எடுத்தது இன்னும் ஆச்சரியமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இது. அது எப்படின்னா அவங்களுக்கு டச் ஆகி சாஸ்திரங்களே அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அந்த சாஸ்திரங்கள் அவ்வளவு நல்லா இருக்கிறதுனாலதான் மனிதர்கள் தங்களோடவே வச்சுக்கிறாங்க எப்பவுமே. ஆனா இங்க நம்ம கிட்ட சாஸ்திரமும் கிடையாது, சித்திரமும் கிடையாது. ஏன்னா அந்த சித்திரங்கள் எல்லாம் அவங்க உருவாக்குனது. அந்த சித்திரங்களை நல்லா கவனிச்சு அவங்களுக்கு என்ன தோணும், சந்தேக புத்தி தான் வரும். இத்தனை கையோட இருக்கிறாங்க இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா, அப்படிதான் வரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சித்திரங்கள் நிச்சய புத்தியை உருவாக்குது. ரெண்டு கை தான் இருக்குது இல்ல, ரெண்டு கை சோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிச்சய புத்தியை உருவாக்குது நம்ம கிட்ட இருக்கிற சித்திரங்கள். உலகத்துக்கு பாவம் இத பத்தி தெரியவே தெரியாதே. இந்த மாதிரி இங்க இருந்தாங்க இவங்க இப்படி இருக்கும்பொழுது இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பாரதத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது பாருங்க. இங்கதான் சிவபாபா வராரு, பிறகு பிரம்மா இருக்கிறாரு, விஷ்ணுவை பாபான்னு சொல்ல மாட்டாங்க. இதையும் குழந்தைகளாக நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க பாருங்க. பாரதத்துக்கு புண்ணிய பூமின்னு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே, அதனால இல்ல இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இங்க ஆத்ம உணர்வுல இருந்தாங்க, தேவதையா இருந்தாங்க, அப்ப இந்த பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. இது யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்ல, இங்கதான் சிவபாபா வர்றாருன்னு தெரியாது. உலகத்தை படைத்த பிரம்மாவையும் இங்கத்தான் இறைவன் படைச்சாருன்னு தெரியாது. விஷ்ணுவை பாபான்னு சொல்ல மாட்டாங்க, இதுவும் குழந்தைங்களுக்கு தான் தெரியும். உலகத்துடைய மனிதர்கள் ஏ பதித பாவனா வாங்க, நாங்க தூய்மையற்றவர்கள் வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு அழைக்கிறாங்க. ஆனாலும் எப்படி இறைவன் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவாரு அது அவங்களுக்கு தெரியாது. தூய்மையாக்கி எங்க அழிச்சிட்டு போவாரு அதுவும் தெரியாது. ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா கல்கி அவதாரம் வரும், எல்லோருக்கும் முக்தி கொடுத்துடுவாரு, கெட்டவங்களுக்கெல்லாம் அழிச்சு முக்தி கொடுத்துடுவாரு, அது இருக்குது. மற்றவங்களும் நல்லவங்களா ஆக்கிடுவாரு, அதுக்கப்புறம் அப்படியே சத்தியுகம் வந்துடும். ஆனா அது பண்றது சிவன் தெரியாது. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும், அது எங்க இருக்கும், அது என்ன இடம், அது பேர் தான் சொர்க்கம், இதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. சும்மா கிளிப்பில்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன என்ன ரகுபதி ராகவ ராஜாராம், இதோ இப்ப அவரு கூட அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பஜனை பாடுறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இல்ல, கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அர்த்தமே புரிஞ்சிக்காம. காட் ஃபாதர்னு சொல்றாங்க, அப்பானாலே ஆஸ்தி கொடுப்பாரு தானே, ஆஸ்தி கொடுக்கிறவரை தானே அப்பான்னு சொல்லுவாங்க. சிவனை அப்பான்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவரு ஏதோ கொடுத்துருக்கிறாருல்ல, தாயினையே தந்தையினையேன்னு அவரை பார்த்து தானே பாடுறாங்க. விஷ்ணுவை பார்த்தோ சங்கரை பார்த்தோ யாரும் அப்பான்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த உலகத்துடைய நம்பர் ஒன் தேவதை விஷ்ணுவையே அப்பான்னு சொல்ல முடியாதுன்னா
மற்றவங்களை எப்படி சொல்ல முடியும்? செம பாயிண்ட் இல்ல. காட்ஃபாதர் நிராகாரர் தான் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப பாருங்களாம், ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்பா சொல்லே தாரக மந்திரம், அப்ப கண்ணை மூடிட்டு அப்பா எதை சொன்னாலும் செய்வாங்களாம். அப்பாவுக்காக வாழ்ந்தாங்க, அப்பா இவரை கல்யாணம் பண்ணிக்கினாங்க, கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்து திடீர்னு ஒரு டைம்ல, ஏதோ ஒரு டைம்ல நீ பொண்ணே இல்லைன்னா ஒரு செகண்ட்ல அப்படியே டிப்ரெஷன் ஆகி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்பாவை நம்ம ஏன் நம்ம இவர் தான் பொண்ணே இல்லைன்ட்டாரு, கடவுள் நீ தானே எனக்கு அப்பா அப்படின்னு அப்படியே கிறிஸ்டின் மதத்தில் சேர்ந்து ஏசப்பா ஏசப்பா அவர்கிட்ட கேட்டு 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 தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இங்கே இங்கே மாயா இந்த இந்த சொந்தம் உதைக்கும் பொழுது தான் அப்பாவுடைய நினைவே வருது, கரெக்டு தானே? ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாஸ்திகர், டீக்கா கட்சியில பெரிய ஆளு, வீட்டுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க, தன்னுடைய பையன் லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்றான் கண்ணு முன்னாடி. ஸோ இதெல்லாம் பார்க்க 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 அப்போ அப்படியே தானா உள்ள வருது ஆன்மீக தேடல், தேடி போறார் வெறித்தனமா. இதுதான் அதான் பாபா சொல்றாரு, குழந்தை எங்க போகும், அப்பா கிட்டதான் வரும். ஆனா விஷ்ணு கூட அப்பா கிடையாது, மற்ற மனிதர் அப்பா நீ ஏத்துக்குவியா? அததான், ஒரு வீட்டுல அந்த பிரச்சனை நடக்கிறது நல்லது, அப்பதானே அந்த வைராக்கியம் வருது. ஆத்மா ஆனா எல்லாருக்குமே தெரியும், கண்ணுக்கு தெரியாதவரைத்தான் அப்பா இறை தந்தைன்னு சொல்றோம், உடல் உள்ளவரை கிடையாது. ஆத்மா தான் இந்த தேகத்துல வந்து அழைக்குது. சோ கூப்பிட்டது ஆத்மா, சோ கூப்பிடுறது ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மாவை, உடல் உள்ளவங்களை கிடையாது. ஏய் பரமபிதாவே, காட் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுது. சோ அந்த பரமபிதா வந்து நம்மளையும் அவருக்கு சமமா ஆத்மா அபிமானி ஆக்குறாரு. அவர் ஒரு உடல்ல வர்றாரு, வந்து சொல்றாரு, குழந்தை நீ பாக்குறல்ல இந்த உடம்பு, இது ஏன் இது கிடையாது, கடன் வாங்கி இருக்கிற. அதே மாதிரி நீ இருக்கிற பேர் உடம்பு, அதுவும் உன் இது கிடையாது, மறந்துடு, வெறும் ஆத்மானு புரிஞ்சுக்கோ, விலகிடு. நீ எந்த அளவுக்கு உடலை மறந்து ஆத்மான்னு நினைக்கிறோ அந்த அளவுக்கு நீ என்னுடைய பிரியதர்ஷினியா இருக்க தகுதி உடையவன். பாபா ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார், பிரம்மகுமாரின் கூப்பிடுறதுக்கே தகுதி யாருக்கு இருக்க, மிகவும் அன்பானவர்களா இனிமையானவர்களா இருந்தாதான் பிரம்மகுமாரி, கொஞ்சம் கூட வெறுப்புணர்வு காழ்ப்புணர்ச்சியே இல்லாம இருந்தாதான் பிரம்மகுமாரி. அந்த மாதிரி கொஞ்சம் கூட தேக உணர்வே இல்லைனா தான் நீ என்னுடைய பிரியதர்ஷினி, ஏன்னா எனக்கு தேகம் கிடையாது, எனக்கு சமம் ஆகணும்ல நீனு. அதுக்காக பாபா என்ன சொல்ற, எனக்கு சமமா ஆத்மா அபிமானியா உங்களை ஆக்குறேன். நீங்க அப்பா கிட்ட சொல்றீங்க, அப்பா எங்களை தூய்மையாக்குங்க, தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, அப்படித்தானே கூப்பிட்டீங்க? இத்தனை வருடங்களாக இத்தனை ஜென்மங்களாக எங்களை தூய்மையாக்கி உங்களோட அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்க. அது இப்பவும் சொல்றாங்க, தூய்மையாக்கின்ற வேர்டை மறந்துட்டாங்க, ஏன்னா அழைச்சிட்டு போ அழைச்சிட்டு போ, அவர் தூய்மையானவர், அவர் இருக்கிற இடம் தூய்மையான இடம், நீ தூய்மையா அழைச்சிட்டு போற, அதுக்கு தான் ஆத்மாபிமானி ஆக்குற. சோ இந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தை இந்த பாரதத்துல உருவாக்குறதுக்கு தான் பாபா வர்றார். என தூய்மைக்கு பேர் போனது என்னது, பாரதம். உணவுலையும் தூய்மை, பார்வையிலையும் தூய்மை, எல்லாமே. மற்ற இடத்துல இறைவன் தான்ப்பா தண்ணி அடிக்க சொன்னாரு, இறைவன் தான்ப்பா கறி மீன் சாப்பிட சொன்னாரு, இறைவன் தான் காமத்தை போச்சு அப்படி. ஆனா இங்கே தான் தூய்மை, சபரிமலைக்கு போனா தூய்மையாரு. ஸோ அது இருக்குது இல்ல. ஸோ அப்ப இந்த பாரதம் தான் அது அந்த அது அது முடியும், பாரதவாசிகளாலதான் முடியும் தூய்மையான இல்லற தர்மத்தினரா மாறுறது. அப்படி மாத்துறதுக்கு பாரதத்துல வராரு சிவபாபா. பாபா சொல்றாரு, அதான் பாபா சொல்றாரு பாருங்க, இயேசுவே தூய்மையை பத்தி பேசியிருக்கிறார், அதனாலதான் சிலுவையில அரைஞ்சாங்கன்றாரு. ஏன் தூய்மைனா என்னன்னே தெரியாத ஒரு நாட்டுல போய் பேசணும், அதனாலதான். அதே அவர் இந்தியாவில வந்திருந்தனா யாரும் அவருக்கு துக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பெருசா போற்றி இருப்பாங்க, பெரிய சாமியார் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஆனா அங்க தூய்மையா இருக்கிறது பிடிக்கல, விட்டுட்டாங்க. பாபா சொல்றாரு, நீங்க இல்லற மார்க்கத்தினர், தூய்மையா இருந்தீங்க, இப்பவும் நாம தூய்மையா இருக்கணும் தானே நீங்க விரும்புறீங்க,
நீங்க தான் விரும்புறீங்க. தூய்மையா மாறணும்னு நீங்க தான் விரும்புறீங்க, பாரதவாசிகள் தான் விரும்புறீங்க. அதுக்காகத்தான் சொர்க்கத்தை நினைவு செய்யறீங்க. வைகுண்டம்னு சொன்னாலே கிருஷ்ணருடைய நினைவு வந்துடுது இல்லையா. வைகுண்ட வாசா வைகுண்டம்னு அந்த வேர்டுனாலே கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருது, சிவனா ஞாபகம் வருது. ஆனா படைக்கிறது என்னமோ சிவன் தான் இல்லையா. இல்லற மார்க்கத்தின் மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணனை நினைவு செய்யணும்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப மனிதர்கள் சாந்தியை விரும்புறாங்க. அப்ப பாருங்களா, இல்லற மார்க்கத்தின் மகாராஜா மகாராணி அவங்க சம சூப்பர்ல. இல்லற மார்க்கத்தின் மகாராஜா இது சம சூப்பரா இல்ல. கிறிஸ்தவ மதத்தின் ராஜா, இந்த மதத்தின் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லற மார்க்கத்துக்கே அவங்க தான் மகாராஜா மகாராணி. ஆதாம் ஏவாள் சொல்றாங்க இல்லையா, தூய்மையான உச்சத்துல இருந்தவங்க அவங்க. தூய்மையா இருந்ததோட மிகப்பெரிய பலன் அனுபவிச்ச இல்லற மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க, இவங்க இல்லற மார்க்கத்தை சார்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப மனிதர்கள் சாந்தியை விரும்புறாங்க, அமைதியை தான் விரும்புறாங்க. முழு உலகத்திலையும் இதுதான் பெரிய கேள்வி, அமைதி எப்படி கிடைக்கும், எனக்கு அமைதி வேணும், அதை சொல்லுங்க எனக்கு. இதெல்லாம் 7 நாள் கோர்ஸ் எல்லாம் விடுங்கப்பா, என்னால இப்ப மைண்ட் வந்து ஒரு நேரத்துக்கு 1000 எண்ணங்கள் வருது, இதை அடக்கணும் என்ன பண்ணணும் தான் கேட்டுருக்காங்க உலகத்துல எல்லாருமே. ஆனா இது பாபாவுடைய பொறுப்பு, ஒட்டுமொத்த உலகத்துல அமைதியை ஸ்தாபனை பண்றது பாபாவுடைய பொறுப்பு, மனிதர்களால பண்ண முடியாது. எப்ப பாரதம் நரகம் ஆயிடுதோ அப்ப அதை சொர்க்கமாக்குறதுக்காகத்தான் பாபா வர்றார். பாபா தான் வர்றார், அவர் யாரையும் அனுப்புறது கிடையாது சொர்க்கமாக்கு, இறைவனே வர்றாரு. சரி, சொர்க்கம் ஆக்குறதுக்கு பாபா வர்றாருன்னா நரகமா இதை யார் ஆக்குனாங்க, எப்ப வந்து ஆக்குனாங்க, யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. பாபா சிறர் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை சொர்க்கவாசி ஆக்குறேன் நானு, இனிமையான அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன் நானு, இனிய ராஜ்யத்துக்கு உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படிப்பட்ட தந்தை கிட்ட இரவும் பகலும் படிச்சு ஆஸ்தி அடைய வேண்டாமா நீங்க? இரவும் பகலும் இதேதான் இருக்கணும். இப்ப மதுபன் போனா அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே கரெக்டா இருக்கும் இல்லையா, 1 மணி நேரம் பார்த்தா இது நடக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா யோகா நடக்கும், அதுக்கப்புறம் கிளாஸ். இதே மாதிரி உங்களோட புத்தியை பிஸியா வச்சு முழு ஆஸ்தி அடைய வேண்டாமா நீங்க? ஏன்னா சொர்க்கத்துக்கு அந்த அது என்ன ஊரு, திருச்சியில ஃபேமஸான பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அதை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஐயங்கர் அவங்களுடைய வீடு தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த வேதம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது அந்த மடம். போயிருக்கீங்களா? ஃபுல்லா அங்க போனாலே அதுக்குன்னே இருக்கும், அது ஒரு ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டிருப்பாங்க அழகா. அப்ப அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் பண்றாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இனிமையான ராஜ்யத்துக்கு அனுப்புறாருன்னா அவர்கிட்ட இருந்து இரவும் பகலும் படிக்க வேண்டாமா நீங்க, ஆஸ்தி அடைய வேண்டாமா நீங்க? உண்மையிலே இரவும் பகலுமா யாருக்குமே கத்துக் கொடுக்கறது கிடையாது. சூப்பர், சம சூப்பர் இது. காலையிலும் இரவுலையும் 1 மணி நேரமாவது தவறாம படிங்க. அட, முஸ்லிம்கள் படிக்கிறாங்கப்பா காலை எழுந்திரிச்சவொடனே குரான் படி, அந்த மத பற்று உள்ளவங்க. மற்றவங்க எல்லாரும் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பெரும்பான்மையானவங்க பெண்கள் படிக்கிறாங்க, காலையில படிக்கிறாங்க நைட்டும் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கூட சொல்றாங்க, அவங்க வெளிநாட்டுக்கு எங்க போனாலும் சரி பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் கீதைக்கு எவ்வளவு அப்படியே டைட்டான ஒர்க் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே அந்த கீதையை படிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப இந்த ஞானம் எப்படி, அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்ப பாபா குழந்தை ஆயிட்டதுனால இல்லையா. தவறாம படியுங்க, ஏன்னா அதிகாலை நேரம் எல்லாருக்குமே தானே கிடைக்குது, 1 வினாடியின் விஷயம் தானே. அப்பாவை ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யணும், பிறகும் கூட நீங்க மறந்துடுறீங்க
இல்லையா? இரவும் பகலும் அப்ப பாபா நீ இரவும் பகலும் கத்துக்கொடு, நானும் இரவும் பகலும் படிக்கிறேன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு தடவை தான் கத்துக்கொடுவார், நீங்க தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஜெயத்ரதன் வந்து கேட்பான் துரோணர் கிட்ட, நானும் தான் உனக்கு சிஷ்யன், அர்ஜுனனும் தான் உனக்கு சிஷ்யன், ரெண்டு பேருக்குமே நீங்க தான் குரு, அது எப்படி அவன் மட்டும் உயர்ந்தவனானா? எங்களால யாராலுமே அவன் கிட்டே நெருங்க முடியல, அது எப்படி? நான் என்ன, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கலையா? நானும் தான் கேட்டேன், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நானும் தான் கத்துக்கிட்டேன், அது எப்படி அவனுக்கு மட்டும் திறமை அதிகமா வந்துச்சு? சூப்பரான கேள்வி இல்ல? இப்பயும் எல்லாம் அதானே கேக்குறாங்க, ஏன் அவனை மட்டும் பணக்காரனா படிச்சாரு, அவனை மட்டும் ஆரோக்கியமா படிச்சாரு, கெட்டவங்களெல்லாம் வாரி கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் இப்படி இருக்கிறேனே, நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இப்படி. அதுக்கு அவர் சொல்லுவாரு துரோணரு, நான் கத்து கொடுத்ததெல்லாம் நீ கத்துக்கிட்டதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நான் கத்து கொடுத்ததுக்கும் மேல அவன் சுய முயற்சினால கத்துக்கிட்டான். நைட்டு கண் வீழ்ச்சி பயிற்சி பண்ணா, நீங்கெல்லாம் நிம்மதியா தூங்குனீங்க, கிளாஸ் இருக்கிற வரைக்கும் உட்காந்தீங்க, போனவனே தூங்கிட்டீங்க. பார்த்தா ஒரு நாள் நைட்டு துரோணர் ஏஞ்சி வருவாரு, இருட்டுல உட்காந்து வில்ல ஓடுவாரு அர்ஜுனன், இதை நான் உனக்கு கத்தே கொடுக்கல, இது எப்படி? நீங்க கத்து கொடுக்கலதான் குரு, ஆனா நீங்க சொன்னதை வச்சு நானே இப்படி பண்ணா என்னன்னு தோணிச்சு. அதான் பாபா விச்சா சாக்கர் மந்தன் சொல்றது, இரவும் பகலும் இந்த இதுதான் உள்ள இருக்கணுமே எல்லா விஷயத்தையும். ஆனா இதுல நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டம் காண ஆரம்பிக்கும் எல்லைக்குட்பட்ட குடும்பம், திரும்பி கூட பாக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு இதுலயே பிஸியா இருங்க, தப்பிச்சிடுவீங்க. ஒரு மாதாச்சி சொல்றாங்க, பயங்கரமா யோகா பண்றோம், அன்னைக்கு வருது பாருங்க புயல், பயங்கரமா வருது புரியாது, அதுக்குன்னே பயமா இருக்குதுன்றாங்க. வரும், ஆனா அப்பவும் அதே முயற்சியில இருங்க, அந்த பயிற்சி. உதாரணத்துக்கு நேத்து என்ன பயிற்சி பண்ணோம், பறந்துகிட்டே இருக்கணும், கீழே வரக்கூடாது, கீழே வர வைக்கிறதுக்கு என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மாயா பண்ணும், இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது அது பண்ணதான் பண்ணும். நான் பாபா சொல்றாரு, என்ன மாதிரி அப்பா, என்ன மாதிரி ராஜ்யம், புயலும் வரதான் செய்யும், நீ பயங்கரமான படி படிச்சேன்னா வரும் தான், ஆனா இரவும் பகலும் இத படிக்கிறதுலயும் தாரணை பண்றதுலயும் மற்றவங்களுக்கு தாரணை பண்ண வைக்கிறதுலயும் பிஸியாரு, ஓடி போயிடும். காலையிலும் இரவுலையும் என்ன உயிரே போனாலும் ஒரு மணி நேரம் மிஸ் பண்ணாம இதை படிங்க. அதுல அதிகாலை நேரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஞானத்துடைய சாரம் என்னமோ ஒரு வினாடி தான், அப்பா ஆஸ்தியை நினைவு செய்யறது. இருந்தாலும் நீங்க மறந்துடுறீங்களே, தினம் தினம் படிச்சே மறந்துடுறீங்க, படிக்கலன்னா அப்புறம் என்ன ஆகுது? பிறகு என்ன சொல்றீங்க, பாபா நாங்க என்ன பாபா செய்யறது அப்படின்னு கேக்குறீங்க. நினைவு பண்றதும் ரொம்ப ஈஸி, இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் கூட ரொம்ப ஈஸி தான், ஆனா நீங்க இருக்கிறது பாவாத்மாக்களின் உலகம், அதனால தடை வரும், மறக்க வைக்கும், புத்தி இழுக்கும். அதனால அது நீங்க சேர்த்து வச்ச பாவம், எல்லா மாதாஜிக்கும் பிரதர்ஸ்க்கும் ஒரே மாதிரி தடை வர்றது கிடையாது, அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி வருது. ஆனா இதுல நீங்க மாட்டிக்க கூடாது, அது உங்க காலை பிடிச்சி இழுக்கும், நீ போவாத, என்னை விட்டு போவாதன்ட்டு. ஆனா நீங்க எங்க போகணும், புண்ணியாத்மாக்கள் உலகத்துக்கு போகணும், எல்லாத்தையும் விட்டாதான் நீங்க போக முடியும். அதையே பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் போகணும்னா முடியாது. புண்ணியாத்மாக்களின் உலகத்துக்கு போகணும், உடல் உணர்வு, உடல் சம்பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. நீ சென்டர்ல இருந்தாலும், கல்யாணம் ஆகாத குமார் கன்யாவா இருந்தாலும், கல்யாணம் ஆன இல்லறத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸி, அப்பாவை நினைவு செய்யறது. போற இடம் ஞாபகம் இருக்கணும், அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நினைவு செய்ய விடாம பண்ற அத்தனையும் மாயையின் யுத்தம்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா பாபா குழந்தைங்களை நினைவு செய்யறாரு, அதனாலதான் இவரு கிட்ட இருந்து லெட்டரே வரல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு தோணுது. எப்ப எதிரில வரீங்களோ அப்ப நானே கேக்குறேன், என்ன இன்னும் செத்து போவல தானே? அஞ்ஞானத்துல கேப்பாங்களா, என்ன உயிரோட தான் இருக்கிறேன்னுவாங்களே, அந்த மாதிரி பாபா வந்து அந்த எண்ணம் வருது, நேர்ல வரும்போது நான் கேக்குறேன். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு என் மேல அன்பு இல்லை, ஆனா
தம்பிடி அளவு வருமானம் கொடுக்கற அந்த அப்பா மேல அன்பு போயிடுது. தம்பிடினா என்ன தெரியல, ஹிந்தி வேர்டா என்னன்னு தெரியல. மொத்தத்துல ரொம்ப கம்மியான வருமானம். சரி, பாபாவுக்கு தகவல் தெரிவிக்கணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போவாங்க, அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, போன உடனே அவசியம் ஃபோன் பண்ணுங்க, வந்த உடனே ரொம்ப அக்கறையாக ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம அப்பா தானே அப்படின்னு விட்டுடுறோம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, பாபாவுக்கு தகவல் தெரிவிக்கணும். மற்றவங்களுக்கு தான் தெரிவிக்கிற பாபா, நாங்க உயிரோட இருக்கிறோம் பாபா, குஷியா இருக்கிறோம் பாபா, மற்றவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அறிமுகம் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாபா அப்படின்னு அப்பாவுக்கு தினம் தினம் நீங்க தகவல் தெரிவிக்கணும். அது இப்ப நம்ம ஜென்ரல் வீடியோவுக்கே எழுத உட்காந்தோம்னா நிறைய பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு லெட்டர் எழுத உட்கார உட்கார அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அப்ப நீங்க எழுத எழுத என்னென்னலாம் தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். தினம் தினம் பாபா முரளியில அன்பு நினைவு அனுப்புறேன்ல அப்படின்னா, அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் என்ற அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறேன் குழந்தை அனுப்புறேன்ல. மற்றபடி எல்லாருடைய பேரையும் எழுத முடியாது, ஆனா கண்டிப்பா நான் எல்லாரையும் நினைக்கிறேன். குழந்தைங்களும் அந்த மாதிரி உங்களை பத்தி தகவலை நீங்க சொல்லணும். செம சூப்பர் இல்லையா? கரெக்ட். இத்தனை பேருடைய செய்தியும் பாபாவில் படிக்க முடியுமா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் படிக்கிறேன், நீ அனுப்பு இல்லையா? இந்த சமயம் முழு உலகத்துடைய முகமும் கருப்பாயிடுச்சு. காம விகாரத்துல மூழ்கி முகமே கருப்பாயிடுச்சு எல்லா ஆத்மாக்களுக்கும். அவங்கள எல்லாம் பாபா வந்து தூய்மையா வெள்ளையா ஆக்குறாரு. பாரதத்துடைய முகத்தையே இப்ப சொர்க்கத்தை நோக்கி திருப்பி வைக்கிறார். இவ்வளவு நேரம் எங்க இருந்துச்சு, நரகத்தின் பக்கம், அப்படி திருப்பி வைக்கிறார். சமசுப்பர் இல்ல இது. முள்ளு நிறைஞ்ச காட்டை மலர் நிறைந்த தோட்டமாக்குறாரு. என்ன மாதிரி மந்திரவாதி பாத்தீங்களா? எல்லாருடைய புத்தியும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, ஆனா குழந்தைங்களா இப்படி இப்படி பாரு குழந்தை, அங்க பாரு குழந்தை, என்ன இருக்குதாங்க, சொர்க்கத்துக்கு போகணும் நீனு. சொர்க்கம் மேல இல்ல, பட் உயர்ந்த நிலை இல்லையா? பறந்து நம்ம போயிட்டு வரணும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப என்ன மாதிரி மந்திரவாதி, உலகத்துல யாராலையும் பண்ண முடியல. மற்றவங்க கொடுக்கற போதை எல்லாம் கீழ நோக்கி அழிச்சிட்டு போகுது, ஆனா பாபா கொடுக்கற போதை அப்படியே மேல் நோக்கி பறக்க வைக்குது. அதான் அடிக்கடி நிறைய பேருக்கு பறக்குற மாதிரியே கனவு வந்துகிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும். இப்ப என்ன மாதிரி மந்திரவாதி பாபா, சொர்க்கத்துடைய தோட்டத்துல பாரதம் மட்டும்தான் இருக்கும், ஆனா அங்க இருக்கிற தேவதைகளுக்கு நமக்கு அப்புறம் யார் யார் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் பெரிய ஆச்சரியம் இல்ல? நம்ம அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த அமைதியான உலகம், அமைதியான வீடு, ஆனா நமக்கு பிறக்கிற போற குழந்தைங்க இவ்வளோ ராட்சஸரா பிறப்பாங்கன்னு அவங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க நிம்மதியா இருந்தாங்க இல்லையா? இப்ப என்ன ஆயிடுது, நம்மளே இப்படி இருக்கிறோமே, நமக்கு குழந்தை பிறந்தா அது எப்படி இருக்கும், பயம் வருது இல்ல எல்லாருக்குமே. இப்ப பாப்பா சொல்ற அதே மாதிரிதான் அங்க தேவதைகளுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி மற்ற தர்மம் வரும், எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் இப்படின்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நிம்மதியா இருந்தாங்க. அதனாலதான் அது சத்தியுகம், அல்லாவின் பூந்தோட்டம். குழந்தை வந்து ஒரு 5, 6 வயசு, 10 வயசு குழந்தைலாம் கல்யாணம் ஆகி எப்படி குழந்தையெல்லாம் வளர்க்குறது இதை பற்றி கவலையெல்லாம் அதுக்கு இருக்காது, அதனால தான் இந்த குழந்தை ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி இருப்பீங்க அல்லாவின் பூந்தோட்டத்தில், அதாவது சொர்க்கத்தில். பூந்தோட்டமாக மாத்துறது தான் இறைவனுடைய வேலையை தவிர, அந்த பூந்தோட்டத்தை காடாக மாத்துறது கடவுளுடைய வேலை கிடையாது. அதை பண்ணுறது யாரு, ராவணன். மிக பழைய விரோதி, அவனை யாரும் தெரிஞ்சுக்கல. இங்க இருக்கிறவங்களெல்லாம் விரோதி ஆக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கிறவங்க கிடையாது. உங்களோட வீரத்தை அந்த விரோதி கிட்ட காட்டுங்க, அவன் தான் உலகத்தை நரகமாக்கணும். யாரு, ராவணன். பாபா கேக்குறாரு,
ஆனா அந்த விரோதியை பத்தி யாருக்குமே தெரியல. பாபா அடையாளம் காட்டுறாரு, கண்ணுக்கு தெரியாத அந்த விரோதி அழி. பாபா கேக்குறாரு, நீங்க யாரோட குழந்தைங்க? அதுக்கு சொல்றாங்களாம் குழந்தைங்க, பாபா நாங்க பிரம்மாவுடைய குழந்தைங்க, உங்களுடைய பேர குழந்தைங்க. பிரம்மா மூலமா சிவபாபா ஆஸ்தி கொடுக்கிறாரு, பிரம்மாவின் மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பாபாவுடைய குழந்தைய எதுக்கு ஆகி இருக்கிறீங்க? ஆஸ்தி அடையிறதுக்கு. எனக்கு ஆஸ்தி வேண்டாம், அப்பா மேல அன்பு இதெல்லாம் கதை இல்லையா? ஆஸ்தி அடையிறதுக்கு தான் இங்க அப்பாவுடைய குழந்தை ஆனது. பாபா சொல்றாரு, நினைவுல இருக்கணும், அப்பா எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், மறக்கவே கூடாது. ஆனா குழந்தைங்க சொல்றாங்க, பாபா அடிக்கடி மறந்துடுறோமே பாபா, நாங்க என்ன மறக்க விரும்பா செய்யறோம் ஆனா மறந்துடுறோமே. இல்ல எல்லாரும் அப்படித்தானே கேக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, கோபமா கேக்குற மாதிரி இருக்குது பாருங்க பாபா, ஆனா உங்களை நரகவாசி ஆக்குறவன நினைக்கிறீங்க, சொர்க்கவாசி ஆக்குற அப்பாவை மறந்துடுறீங்களா? அந்த தந்தை ஞாபகம் இருக்கு, அந்த கணவன் ஞாபகம் இருக்கு, அந்த குழந்தை ஞாபகம் இருக்குது, சொர்க்கவாசி ஆக்குற சுகத்தையே கொடுக்குற என்ன மறந்துடுறீங்களா? சூப்பர் பாயிண்ட் இல்ல. ஒரு ஒரு வினாடியும் சுகத்தை கொடுக்கும் அப்பாவே, மத்தவங்க எல்லாம் துக்கத்தை கொடுக்கறவங்களே. இப்ப மத்தவங்களை பார்க்கும் போதெல்லாம் இது துக்கம் கொடுக்குற அப்பா, சுகம் கொடுக்குற அப்பா, நான் உன்னைத்தான் நினைப்பேன், துக்கம் கொடுக்குற அப்பான்னு நினைக்க மாட்டேன். இது துக்கம் கொடுக்குற கணவன், சுகம் கொடுக்குற கணவன், உன்னைத்தான் நினைப்பேன். இது துக்கம் கொடுக்குற குழந்தை, நான் சுகம் கொடுக்குற குழந்தை தான். இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதான் பாபா கேக்குறாரு, துக்கம் கொடுக்குறன்னு விழுந்து விழுந்து நினைக்கிற, ரொம்ப குஷி குஷியா அன்பா நினைக்கிற, விழுந்து விழுந்து நினைக்கிற, ஆனா என்ன நினைக்க மறந்து போயிடுதுன்னு என்கிட்டே வந்து சொல்றிய. நீனு சொர்க்கவாசி ஆக்குற தந்தைய மறக்கிறீங்களா? தந்தைய மறக்காம இருந்தீங்கன்னா ஆஸ்தியையும் மறக்காம இருப்பீங்க. எனக்கு ஆஸ்தியில ஆசை இல்லைன்னாலே அந்த குழந்தை அப்பாவை நினைக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்பா நினைச்சாலே ஆஸ்தி வந்துடுமே. அதுவும் உங்க முன்னாடி இருக்கிறாரு பாபா, ஆஜராகி இருக்கிறாரு, அவரே சொல்றாரு, நான் ஆஜராகிட்டேன், கூப்பிட்டீங்களா, நான் வந்துட்டேன். அது ஹிந்தியில ஏதோ ஹாஜிர் ஆஹஜூர் அப்படின்னு வருது. ஆனா அவர் குப்தமா இருக்கிறாரு. சோ பரம் ஆத்மா சரீரத்துல வந்து பேசுறாரு. ஏன்னா எனக்கு சரீரம் வேணுமே, இல்லாட்டினா நான் எப்படி வர்றது, எப்படி பேசுறது? ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தின் மூலமா தானே உலகத்தை படைக்கிறேன். சோ அதனால இந்த உடல்ல வரேன். ஆனா உங்களை மாதிரி நான் கர்ப்பத்துல வர்றது கிடையாது. ஏன்னா கர்ப்பத்துல வந்தா கர்ப்ப ஜெயில வரணுமே. நான் என்னப்பா தப்பு பண்ணா, நான் எதுக்கு கர்ப்ப ஜெயில வரணும்? சூப்பரா சொல்றாரு, ஏன் கடவுள் மனிதனா பிறக்கிறது இல்ல? அதுக்குதான் இது ஆன்சர். நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் எதுக்கு கர்ப்பத்துல வரணும்? சம பாயிண்ட். நேற்று சொன்னார் இல்லையா, இயேசு கிறிஸ்துவனு கடவுளுடைய குழந்தை கிடையாது இல்லையா? அப்ப பரிசுத்தமான கடவுளுடைய பரிசுத்தமான குழந்தைன்னு சொல்றாங்க. பரிசுத்தமான குழந்தையா இருந்தா ஏன் கர்ப்பத்துல வர்றாரு? கர்ப்பத்துல வந்தாலே தண்டனை அனுபவிக்கணும். நான் என்ன தப்பு செஞ்சா நான் எதுக்குப்பா கர்ப்பத்துல வரணும்? நான் வந்து கலியுக கடைசியில தான் வர்றேன். அந்த நேரம் எல்லா கர்ப்பமும் பயங்கரமான ஜெயிலா இருக்கும் இல்லையா? அதுல நான் ஏன் வரணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? உங்களை தேவதை ஆக்குனதா நான் செஞ்ச பாவம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, கர்ப்ப மாளிகை. இப்ப அடுத்த இது, சரி பாபா கர்ப்ப ஜெயில நீ வர தேவையில்ல, கர்ப்ப மாளிகையில வந்திருக்கலாம்ல. அதுக்கு பாபா சொல்றாரு, கர்ப்ப மாளிகை சொர்க்கத்துல தானே இருக்கும், சொர்க்கத்துல போய் நான் என்ன பண்ண போறேன்? அங்க எனக்கு என்ன வேலை? என்னுடைய வேலை தூய்மையாக்குற வேலை. செம சூப்பர் இல்ல. அதனால துக்கமும் எனக்கு வேணாம், சுகமும் எனக்கு வேணாம். ஏன்னா குழந்தைங்களைத்தான் சொர்க்கத்தின் எஜமானரை நான் மாத்துறேன், உங்களைத்தான் எஜமானரா உருவாக்குறேன். இங்க பாபா முன்னாடி உட்கார்ந்து கேட்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். ஆனா இங்க இருந்து வெளியில போன உடனே எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. 21 பிறவிக்கான ராஜ்யத்தை அடையிறதுக்கும் சாதாரண பிரஜையாகி பதவி அடையிறதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது இல்ல? இப்ப பாபா முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு முன்னாடி கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அது அந்த போதை இருக்கும்.
ஆனா வெளில வந்தோடனே அதை மறந்துடுறோம், மறந்துட்டு ஞானத்தையும் மறந்துடுறோம். அப்ப நினைவு இருந்தா ஞானம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, இந்த ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஞானம்? 21 பிறவிக்கு ராஜ்யத்தை ராஜா பதவி அடையிறதுக்கும், ஏதோ ஒரு பிறவில அதுவும் சாதாரண பிரஜையான பதவி அடையிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நாராயணன் ஆகணும், சிவ பாபாவுடைய நினைவில் இருக்கணும்னா நாராயணன்ற நினைவு இருக்கணும். அது இருக்க இருக்க அந்த போதை இருக்கும். சுயம் பகவானே எனக்கு ஞானம் கொடுத்து அவருக்கு சமமா பந்தனமற்றவரா மாத்துறாரு. மெயின் அதுதான், தூய்மையாக்குறாருன்றது வந்து பந்தனமற்றவரா ஆக்குறது தான் அர்த்தம் இல்லையா? அப்ப பாபானாலே பந்தனமற்றவரா நம்மளை ஆக்குறது தான், அவருக்கு சமமா பறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். உலகம் ஃபுல்லா என்னுடைய குடும்பம், எல்லாம் என்னோட சகோதரர்கள், ஒரே அப்பா. எதுவாக போறீங்க? 21 பிறவிக்கு ராஜ்யத்தை அடையணும்னு நினைச்சுருந்தா போதை இருக்கும், ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம், வரது வரட்டும் நினைச்சீங்கன்னா போதை இருக்காது. பாருங்க, மலை ஜாதியினர் தான் சாப்பிடுறாங்க, பணக்காரங்களும் தான் சாப்பிடுறாங்க. ஆனா மலை ஜாதியினர் என்ன சாப்பிடுறாங்க? ரொட்டி துண்டு சாப்பிடுறாங்க. பணக்காரங்க என்ன சாப்பிடுறாங்க? விலை உயர்ந்த உணவு சாப்பிடுறாங்க. ஏன்? பதவியில வித்தியாசம் இருக்குது. ஆனா ரெண்டு பேருமே இந்த நரகத்துல துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா வித்தியாசம் இருக்குல்ல, பணக்காரனும் துக்கம் தான் அனுபவிக்கிறான், பட் ஆனா வித்தியாசம் இருக்குது அவங்க சாப்பிட்ற உணவுலே. அதே மாதிரி சொர்க்கத்துல எல்லாரும் சுகமா தான் இருப்பீங்க, ராஜாவும் சுகமா தான் இருப்பாரு, இவங்களும் ஏழைங்களும் சுகமா தான் இருப்பாங்க. ஆனா எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கும், சாப்பாட்டுல, ட்ரெஸ்ல. இப்போ உனக்கு எது வேணும் முயற்சி பண்ணு, எதுவா வேணாலும் ஆகலாம். அங்க வரிசைக்கிரமமாத்தான் பதவி இருக்கும், இங்க மாதிரியே தான் அங்கேயும். இப்ப நீங்க இங்க பண்ற முயற்சியின் மூலமா தான் அங்க உயர்ந்த பதவி அடையணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, வேற எந்த சகோதர சகோதரியும் பார்க்காதீங்க. இந்த சமயம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மத்தவங்க சொல்ற வழியை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அடுத்த ஜென்மத்துல இருந்து, இப்ப வேண்டாம். ஏன்னா பல ஜென்மமா மனித வழியை தானே ஃபாலோ பண்ண, இந்த ஒரு ஜென்மம் தான் பாவம் இவருடைய வழி கிடைக்குது, இந்த ஒரு ஜென்மம் மட்டும் நான் அவரை திருப்தி பார்த்துறேன்ட்டு யுக்தியா சொல்லிட்டு வெளில வந்தோம். ஏன்னா இப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது. அதனால சிவா பாபாவையும் பிரம்மா பாபாவையும் ஃபாலோ பண்ணுங்க, மம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. தாய் தந்தையோ சாக்கார்ல வேணும் இல்ல, சிவபாபா முயற்சி செய்ய தேவையில்லை, ஆனா மம்மாவும் பாபாவும் முயற்சி செஞ்சு 21 பிறவிக்கான ராஜ்ய பாக்கியத்தை அடையிறாங்க. நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க தெரியுமா, எங்க அப்பா கிட்ட இருந்து நான் இந்த நல்ல குணத்தை கத்துக்கிட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அப்பாவுடைய குணம் கிரகிக்கப்படுது. ஸோ இங்க மம்மா பாபான்னு சொல்றீங்களா, அவங்கள தானே அப்பா அம்மான்னு கூப்பிடுறீங்க, அவங்கள மாதிரியே நீங்களும் முயற்சி செஞ்சு ராஜ பாக்கியத்தை அடையுங்க. அப்ப குழந்தைங்க எப்படி இருக்கணும்ன்றத தன் நடத்தையின் மூலமாக நடந்து காட்டினவங்க மம்மாவும் பாபாவும். ஸோ யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவங்க சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. எட்டே பேர் தான் மதிப்போடு தேர்ச்சி அடையிறவங்க, பாஸ் வித் ஹானர், எட்டு பேர் தான். ஸோ அந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க, அதில் நீங்கள் வரணும். உங்கள் லட்சியம் என்னது? அதுதான். அதில் இல்லைன்னா 108 வாங்க. எல்லைக்கோடு வந்து 16108 வரை இருக்குது, அது மிகப்பெரிய மாலை 16108ன்றது. அவங்கள அமர்ந்து ஈர்க்கிறார். இங்க மாலை ஜபிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாபா ஞானம் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இந்த 16108 பேர் தான், இவங்க தான் ராஜாக்களா வர்றவங்க, அவங்கள தான் நான் ஈர்க்கிறேன். சமசபுரில் அவங்களுக்கு தான் அந்த போதை இழுக்கும். மற்றபடி பாபா மாலை சொல்லிட்டாரு, 108ன்னு சொல்லிட்டாரு, பாபாவே சொல்லிட்டாரு நம்மள 108 மணி மாலையை உருட்டலாம் அப்படி, இங்க அந்த வேலையெல்லாம் கிடையாது.
மந்திரம் ஜபிக்கிறது மாலை ஜபிக்கிறதுக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. பாபாவை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான். சூப்பரா சொல்ற. எல்லாத்தையும் அனுபவிச்சு ரொம்ப வயசான தாத்தாவா இருக்கிற இந்த பிரம்மாவே படிச்சு பாஸ் ஆகி நம்பர் ஒன்ல போறாரு. எதையுமே அனுபவிக்காத சின்ன பொண்ணு இந்த மம்மாவும் நம்பர் ஒன்ல போறாங்கன்னா உங்களால ஏன் போக முடியாது? இதுக்கு நடுவுல தானே நீங்க இருக்கிறீங்க, ஏன் முடியாது? அப்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு வயசான ஒரு பா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு, சரி சின்ன பொண்ணு இருக்கிறாங்களே நம்பர் ஒன்னுக்கு போய் காட்டினாங்களே, நீங்க ஏன் போக முடியாது? ஏன் முயற்சி செய்ய மாட்டீங்க? பாபாவுக்கு லெட்டர் கூட எழுதுறது இல்லை, நீங்க பாபாவை நினைக்கிறதும் இல்லை, வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. நான் நாராயண் ஆயிடுறேன் பாப்பா, நீ சொல்ற மாதிரி இருக்கிறேன் பாப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லெட்டரும் இல்லை, அப்பாவை நினைக்கிறதும் கிடையாது. வெளியில போன உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா பாபா முன்னாடி வரும்போது, பாபா நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் பாபா சொல்லிட்டு வெளில போன உடனே மறந்துடுறாங்க. எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்க. முற்றிலும் புதிய படிப்பு இது, எந்த சாஸ்திரத்திலும் இது கிடையாது, யாராலையும் இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. இங்க வந்து இந்த ஞானத்தை கேட்டாதான் இது புரிஞ்சுக்க முடியும், எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. சோ இது படிக்க 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 தான் பாபா நம்ம பேசுறது இல்லையா, ரொம்ப முக்கியமானது. நீங்க பாபா கிட்ட பேசுறத பேசணும், பட் அதையும் விட முக்கியமானது பாபா நம்ம கிட்ட பேசுறத கேட்கணும். நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் பேசுறதே கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? முரளி கேட்கலன்னா அதான் அர்த்தம். ஏன்னா நீங்க பேசுறதுக்கு உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்றீங்கன்னா அதுக்கு பதில் அவர் இதுல எல்லாம் சொல்றாரு கேட்கணும். இப்ப பாபா வந்து திருஷ்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த கடைசி பிறவில பிரம்ம பாபா சொல்றாரு, நான் கீதை கூட படிச்சேன், பக்தி மார்க்கத்துடைய கீதைய. நாராயணனுடைய தீவிர பக்தனா இருந்தா அவருக்கு பூஜை எல்லாம் செஞ்சேன். ஒரு 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 மேடை அமைச்சு அதுல நாராயணனுடைய சித்திரத்தை வச்சிருந்தேன். ஆனா அது எப்படி வச்சிருந்தாருன்னா வெறும் நாராயணன் மட்டும் இருப்பாரோ, லக்ஷ்மி காலம்கி விடுற மாதிரி இருக்கும்ல சித்திரம், லக்ஷ்மியை எடுத்துட்டாராம். அதனால இந்த உலக மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப யுக்தியோட அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன வேணாலும் பண்ணுவாங்க அசுர மனிதர்கள் இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணார், அஞ்ஞானத்துல என்ன பண்ணார், லக்ஷ்மியோடைய போட்டோ ரிமூவ் பண்ணிட்டார். அப்ப அவங்களுக்கு பெருசா தெரியல, அது லக்ஷ்மி காலமுக்க மாட்டாங்க. ஒன்னு இவரும் டயர்ட் ஆக மாட்டாரு, அங்க அந்த மாதிரி பெண்ணை அடிமையாவும் நடத்த மாட்டாங்க அப்படின்றதுக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், யுக்தியோட நடந்துக்கணும், உண்மையும் சொல்லணும். பாம்பும் அடிக்கணும், கம்பும் அடையக்கூடாது. பாபா சொல்றாரு, சிவன் ஒருவரே கடவுள்னு சொல்லலாம், ஆனா போய் இயேசு கடவுள் இல்ல அது இல்லைன்னா அது ஒரு மாதிரி வந்துடும் இல்லையா. அது நம்ம எச்சரிக்கையா இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, அதுவும் பப்ளிக்கா நம்ம ஸ்டால் போடுறோம், அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால யுக்தியாவும் நடந்துக்கணும், தைரியமாவும் இருக்கணும், அதே நேரத்துல அவங்களுடைய அகங்காரத்தை தொடாத மாதிரி நடந்துக்கணும். அதனால நீங்களும் பிரம்மா பாபா மாதிரி அமைதியா குப்தமா மறைமுகமா பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, இவ்வளவுதான் வேலையே. தேவி தேவதைகள் சொர்க்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஆபீஸ்ல முஸ்லிம் ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட போய் அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருங்க, அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மா நீங்க எந்த மதம், எங்க மதத்துல இருக்கிறவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்களேன்ட்டு இல்லையா. அதுதான், அப்ப அவங்க அல்லாவை நினைங்க, அல்லாஹ் ஒளியா இருக்கிறாருன்னு இருக்குல்ல, ஒளியா நினைங்க, ஒளிப்புள்ளியா நினைங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க, அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு வாங்க.
அவன் பாபா சொல்றாரு, அறிமுகம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்பாவின் ஆஸ்தியை நினைவு செய்ய வச்சுக்கிட்டே இருங்க. தேவதைகள் சொர்க்கத்துல இருக்கிறவங்க, அதனால லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல திருமூர்த்தி வரையப்படல, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தேவதைகள் அதனால ஃபர்ஸ்ட் என்ன படத்தை உருவாக்குனாங்களாம், லக்ஷ்மி நாராயணன் படத்தை தான் உருவாக்குனாங்களாம். திருமூர்த்தி படத்தை முதல்ல உருவாக்கல, ஏன்னா பிரம்மாவை பார்த்தாலே சண்டைக்கு வந்துடுறாங்களாம். எவ்வளவு யுக்தியா பாத்தீங்களா, இப்பவுமே நிறைய பேர் ஏழு நாள் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்துடுறாங்க, சங்கர் பாட்டிங்க வந்து குழப்பிடுறாங்க, அது தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக. அதுவும் அங்க என்ன தாதாவை போய் வைக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும் இல்ல பிரம்மாவை, இவரை போய் பிரம்மான்றீங்களா, அப்படி இப்படின்னு சண்டைக்கு வருவாங்களாம். இருந்தாலும் பிரம்மா இல்லாம எப்படிப்பா காரியம் நடக்கும், இந்த மத்த ரெண்டு பேர் படைப்புக்கு காரணமா இருக்கிறதே பிரம்மா தானே. ஏன்னா பிரம்மா குமாரிகள் பேரு, அப்பா பிரம்மாவை பார்க்கலன்னா எப்படி காரியம் நடக்கும், எப்படி தேவதை ஆவாங்க. கீதையில கூட மன்மனாபவ மத்யாஜி பவன் இருக்குது, முக்தியுடைய ஜீவன் முக்தியுடைய ஆஸ்தி ரெண்டையுமே நம்மளால கொடுக்க முடியும், வேற ஒண்ணுமே கிடையாது. மிகவும் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள், அமிர்த வேலை எழுந்து இதை விசார் சாகர் மந்தன் கண்டிப்பா பண்ணணும். நீங்க அந்த அமிர்த வேலைன்றது அமிர்தத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் ஞான அமிர்தத்தை. அதுவும் காலையில ஏஞ்சி முரளி கேட்கும்போது இன்னும் செம சூப்பரா இருக்கும். அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் டச் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி பகல்ல வேணா நீங்க வேலை செய்யுங்க, ஆனா அமிர்த வேலை 4 to 5 வரை அமர்ந்து நினைவு செஞ்சீங்கன்னா பயங்கர சுகம் அனுபவம் ஆகும். பாபா இனிமையான வீட்டுல இருந்து குழந்தைகளாகிய நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காகவே வர்றாரு, இல்லைன்னா அவர் ஏன் இங்க வரணும், அங்க அவ்வளவு அமைதியா இருக்கும், இங்க எங்கேயாவது அமைதி இருக்குதா இல்ல. சோ எதுக்கு வர்றாரு, பாடம் சொல்லி கொடுக்க வர்றாரு. அந்த மாதிரி தியாகம் பண்ணி வர்றாருன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இல்ல. கீதையில வந்து மன்மனாபவ மத்யாஜி பவ ரெண்டுத்த பற்றியும் இருக்குது, அதாவது முக்தியும் கிடைக்கும் ஜீவன் முக்தியும் கிடைக்கும் கீதையின் மூலமாக. பாபா சார் காலாங்காத்தால எழுந்திரிச்சு அப்பாவை நினைவு செய்யுங்க, சுகம் இருக்கும். 4 மணி எழுந்திரிச்சு 4 to 5 பாபா சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மா மேல படிஞ்ச பாவ கரை, ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச பாவ கரை எல்லாம் நீங்கிடும். நீங்க நீங்க என்ன ஆகும், உண்மையான தங்கம் ஆவீங்க, சுத்தமான தங்கம் ஆவீங்க. எப்ப சுத்தமான தங்கம் ஆவீங்களோ அப்பதான் பாஸ்வித்தானர் ஆவீங்க, பாஸ்வித்தானர் மதிப்போட தேர்ச்சி அடைவீங்க. அப்படியே நாராயணன் நாராயணன் ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையது அந்த உணர்வு வரும்போதுதான் பாஸ்வித்தானர் ஆவீங்க. உயர்ந்த பதவி அடையணும்ல, முயற்சி செஞ்சா என்னதான் நடக்காது, கண்டிப்பா முடியும். பாட்டு வரும், திருக்குறள்ல வரும்ல, தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சி தன்மை வருத்த குறித்த, தெய்வத்தால முடியாததே கூட உன்னால முடிய முயற்சி செஞ்சிட்டனா. பாபா அதான் கேக்குறாரு, முயற்சி செஞ்சு எதைத்தான் உன்னால அடைய முடியாது, எல்லாமே முடியும். தவறான விஷயத்தை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு துக்கத்தை அனுபவிக்காம சுகத்தை அடையிறதுக்கான உயர்ந்த முயற்சி பண்ணுங்க, உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஈஸ்வரிய குழந்தைன்றத மறந்துடாத. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும், எத்தனை வருஷம் ஞானம் கேட்டாலும், அப்பாவுக்கு குழந்தை, எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது. அம்மா அவ்வளவு இதாக இருந்தாலும் காக்கா முட்டையை எடுத்து வாயில ஊட்டினா ஆணு வாயை திறக்கிறாங்க குழந்தை மாதிரி, அதுதான் மறந்துடாதீங்க. அந்த மாதிரி தந்தைய அடிக்கடி நினைவு செய்யணும், நினைவின் மூலமா தான் நீங்க தங்கமாகறீங்க. நல்லது,
நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. நினைவு செய்யறது எதுக்கு? நான் தங்கமாகணும், தங்கமாகணும் இல்லையா? பாபா சொல்றாரு நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், எந்த விதமான தவறும் அலட்சியத்தின் காரணமாக, கவனக்குறைவின் காரணமாக பண்ணிடக்கூடாது. எச்சரிக்கையா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுங்க. பாபா நினைவில் இருக்கிறியா? பாபா நினைவில் இருக்கிறியா? பாபா நினைவில் இருக்கிறீங்களா? நினைவு படுத்தி படுத்தி முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க இல்லையா? ஈஸ்வரிய குழந்தை, தேவதைக்கு குழந்தையா பிறக்கிறது கூட இவ்வளவு குஷி கிடையாதுன்றார். ஆனா அது ஞாபகம் இருக்கும்போதுதான் அந்த குஷி, இல்லைன்னா இருக்காது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதவர் இல்ல இவரு, அதனால அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். மறந்துடாதீங்க, அந்த போதை இருக்கூடாது. அவர் மடியில இருக்கிறேன். மம்மா பாபாவை பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டும். மாயாவோட புயலை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. பிரம்மா பாபாவை பாருங்க, அவர் கடந்திருக்காரு. சின்ன பொண்ணு மம்மாவை பாருங்க, அவங்க கடந்திருக்காங்க. அவங்களால ஏன் முடியாது? அமிர்த வேலை பாபாவுடைய நினைவுல அமர்ந்து சுகத்தின் அனுபவம் செய்யறதுக்கான நேரம். சோ அந்த நேரத்துல பக்கா நினைவுல இருங்க. வரதனம், திட சங்கல்பம், இதுதான் இந்த சங்கமயுகத்துல நாம எடுக்கிற விரதம். பாபா ஞாயிற்றுக்கிழமை மாநில குமாரிகளுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் வெற்றி பெறுவேன், மாயாவை வெல்வேன் அப்படின்னு லட்சியம் வச்சுட்டு வந்தீங்களே, இப்ப எப்பவும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இப்ப என்ன பண்ணணும்? திட்டமான எண்ணத்தை வச்சிங்க பாருங்க. அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்ற ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் வருஷம்தான் இருக்குது, அதுக்குள்ள 2500 வருஷத்து பாவத்தை எரிக்கணும். எந்த நொடி வேணாலும் விசில் ஊதுற மாதிரி இருக்குது. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னா, இல்ல வேற ஏதாவது மாய என்ன மாத்தி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்குதா? அந்த திட எண்ணம்ன்ற விரதம் இருக்கிறீங்க இந்த சங்கமயுகம் ஃபுல்லா. இந்த விரதத்தின் மூலம் உங்களுடைய உள்ளுணர்வுகளை மாற்றிவிடக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். திட்ட சங்கல்பன்ற விரதத்தின் மூலம் உங்களுடைய உள்ளுணர்வுகளை மாற்றிவிடக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள் இல்லையா? தவறான உள்ளுணர்வுகள்லாம் உயர்ந்த சுப உள்ளுணர்வுகளா மாத்துங்க திட எண்ணத்தின் மூலம். அவங்க எவ்வளவு துக்கம் கொடுத்தவங்களா இருந்தாலும் அவங்கள நான் நல்லவங்களா தான் பார்ப்பேன். விளக்கம், மகான் ஆத்மாவா ஆகிறதுக்கான ஆதாரமே என்ன தெரியுமா? தூய்மையா இருப்பன்ற அந்த திட எண்ணம், விருதி மொழி, அந்த விரதம், அதை தாரணை செய்யுங்க. அது ஒரு சத்தியம். அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி. எப்படி அர்ஜுனன் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயதிரத்தனை அழிக்கலன்னா நான் என்ன கொளுத்திக்கிறேன், அந்த திடமான எண்ணம் பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா அந்த திடமான எண்ணம் தான் மகாபாரதத்துல நிறைய இடத்துல பிரதிபலிக்கும். திரௌபதி வந்து, நீ அவனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு வராத வரைக்கும் நான் கூந்தல் முடிய மாட்டேன்னு சொல்றதுலாம் எதுக்கு? அந்த திட எண்ணம். அந்த மாதிரி தூய்மையின் விரதத்தை உறுதிமொழி வடிவத்துல தாரணை செய்யுங்க. சத்தியம் பண்ணிருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு தாரணை பண்ணுங்க. ஏன்னா எந்த விதமான திட சங்கல் போன்ற விரதம் நீங்க வச்சாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க மனநிலையை மாத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்களா, இனி நான் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், உயிரே போனாலும். தவறான விஷயத்துக்கு அப்படி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இங்க என்ன பண்ணணும்? மாயின் மூஞ்சிலே முழிக்க கூடாது, அதுதான் அர்த்தம். எந்த திடல் சங்கல்பம் வச்சாலும் அதுதான் அர்த்தம், விரதம் இல்ல. நான் எச்சி கூட முழுங்காம இருப்பேன்ட்டு முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்ப என்ன அர்த்தம்? அவங்க மனநிலையை மாத்திக்கிறாங்க. விரதம்னாலே அதான மனநிலை மாத்தி, அப்படியே நெருப்பு மேல நடக்கிறாங்க, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நடக்கிறாங்க.
மெத்தையா அதை மாத்தி காட்டுறேன் நான். இல்லையா, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் போவாங்க சபரிமலைக்கு, ஆனா காலைல செருப்பு இல்லாம போறாங்களே. இப்ப பாபா சொல்றாரு, திட விரதம் தான் மனநிலையை மாற்றம் செய்ய வச்சிடுது. விரதம் அப்படின்னாலே அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனதுல சங்கல்பம் உருவாக்குறது மற்றும் ஸ்தூல ரீதியில பத்தியம் மேற்கொள்வது. ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஸ்தூல ரீதியில அது பத்தியம் தெரியணும். எண்ணம் வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஸ்தூலமா நீங்க அந்த விரதத்துல இருக்கிறீங்கன்னு தெரியணும். இல்லையா, விகார விஷயங்களை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், ஒரு அப்பாவை தவிர எதுவுமே என் புத்தியில இருக்காது, என் கண்ணுக்கு எல்லாரும் தேவதையா மட்டும்தான் தெரியுறாங்க, ஆதி அனாதி சமஸ்காரம் மட்டும்தான் தெரியுது, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கு பேரு தான் தூய்மையான விரதம். அதாவது திட சங்கல்பம் வைக்கிறீங்க, விரதம் மேற்கொள்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க எல்லோருமே பிரம்மகுமாரினால தூய்மைக்கான விரதம் மேற்கொண்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே பிரம்மகுமாரினா என்ன, அவங்க தூய்மையா இருக்கிறவங்க. உங்க மனநிலையை மிக உயர்ந்ததா உருவாக்கி இருக்கிறீங்க. அனைத்து ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் அனைத்து ஆத்மாக்கள் கிட்டையும் ஆத்மா சகோதரன் சகோதரன்ற ஒரு உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு அமையுது. அப்பதான் நீங்க மகான் ஆத்மா. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது, அர்ஜுனனுக்கு என்ன தெரிஞ்சது, புள்ளி தான் தெரிஞ்சது. அதே மாதிரி நமக்கு வெறும் புள்ளி தான் தெரியுது பாருங்க, அதுக்கு பேர் தான் மகானாத்மா. பிரகாஷ் மணிதாரி கிட்ட வந்து அவங்க இன்சார்ஜா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா அங்கதானே போகும், அவங்க தானே ஹெட். அப்ப போகும்போது வந்து அவங்க திட்டம்லாம் செய்வாங்களாம். அடுத்த நாளே போய் அவங்கள மறுபடியும் போய் சந்திக்கிற டைம் வந்துச்சுன்னா அதை நடந்த உணர்வே இல்லாம பேசிட்டு இருப்பாங்களாம் அன்பா. அது நடந்ததே அவங்களுக்கு சுத்தமாருமே தெரியாதான். ஏ ஆத்மா ஆத்மா, அந்த நேரத்துக்கு பாபா சொன்னதை மீறின அப்படின்னு திட்டுறது அது ஆத்மாவுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வெறும் ஆத்மாதான் கண்ணுக்கு தெரியுது. அப்படி இருக்கிற குழந்தைதான் மகான் ஆத்மா. யாருடைய குறையும் எனக்கு தெரியவே இல்லையே. சின்ன வயசுல எங்க வீட்டுல ஒரு பாட்டி வேலை செஞ்சது. அந்த பாட்டி என்ன பண்ணா, நாங்க இருந்த ஏரியா ஃபுல்லா பாம்பு நிறைய இருக்கிற இடமா, நாங்க ஒவ்வொரு தடவை ஐயோ இங்க பாம்பு போச்சு அங்க பாம்பு போச்சு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்த அம்மா கண்ணுல தெரியவே மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் நக்கல் பண்ணா, உனக்கு கண்ணு தெரியல நீ இப்படி சொல்லிருக்க அப்படின்னு. ஆனா பாம்பு என்னது, விகாரம். நம்ம கண்ணு தெரியக்கூடாது, யாருடைய விகாரமும் நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது. அப்பதான் நீங்க மகான் ஆத்மா. விசேஷ குணம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அப்ப பாருங்க, துரியோதனன் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு குளத்துக்குள்ள போய் உட்காந்துக்கோம் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம். அப்ப அவன் ஏமாந்து பயந்துட்டு ஓடிட்டான், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, அவன் வீரன், அவன் ஒளியல மாட்டான். அப்ப அந்த விசேஷ குணத்தை பாக்குறாரு பாருங்க, அவன் எவ்வளவுதான் மற்ற விஷயம் இருந்தாலும் இல்லையா. அந்த மாதிரி யாருடைய குறையும் என் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கிற ஆன்மீக திருஷ்டி எனக்கு இப்ப அவங்களுடைய நிறைகள் மட்டுமே தெரியும் அப்படின்னு திட எண்ணம், திட விரதம். யாரை பற்றிய ஒரு சின்ன வீண் எண்ணம், விகார எண்ணம் கூட இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க தான் மகானாத்மா. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு சகோதரன் தான். ஜப்பான்ல ஒருத்தங்களை வெட்டினாலும் என் சகோதரனை வெட்டுறான்னு துடிச்சு அந்த சக்தி நீங்க கொடுக்கணும். ஏன்னா அங்கெல்லாம் சும்மா இப்ப ட்ரெய்லர் தான் நடக்குது, மெயின் பிக்சர் இந்தியால தான் நடக்க போகுது. அப்ப இங்க எப்படி இருக்கும், அப்ப அங்க துடிக்குது இல்ல குழந்தை எல்லாம் இல்லையா. சோ அது இருக்கணும். இப்ப இது வந்து எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், காமத்தை வெல்றதுக்கான விரதம்னு எடுத்துக்கலாம், பற்ற வெல்றதுக்கான விரதம், பேராசை அகங்காரம்,
தேக உணர்வு வெல்றதுக்கான விரதம் மொத்தத்துல அதோடைய பத்தியம் தெரியணும் ஸ்தூலத்துல. அதுக்கு தான் பாபா சொல்லுவாரு, எண்ணத்துல வந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலமா தப்பு பண்ணிடாத. அப்ப அதுதான் எச்சரிக்கை. இப்ப சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி சுகர் பேஷண்ட் ஆனவுடனே ஸ்வீட் சாப்பிட்றதே அவங்க மறந்துடுவாங்களா? பிடிச்சி இழுக்கும் தான், ஆனா இந்த கண்ட்ரோல் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நீங்க மகான் ஆத்மா. ஏன்னா அந்த சத்தியம் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். தினம் தினம் தூங்க போகும்போதெல்லாம் கர்ணன் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னை எல்லாரும் எவ்வளவு கேவலமா திட்டினாங்க, சூத்ரனுடைய மகனே, சூத்ரனுடைய மகனே, தேரோட்டியோடைய மகனேன்னு என்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதை நினைச்சு நினைச்சு வெறியாவண்ணா அர்ஜுனனை வென்றால்தான் இந்த களங்கம் நான் துடைக்க முடியும். ஆனா நான் சூத்ரன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா உலகத்துக்கு நான் நிரூபிக்கணுமே, அது எப்படி நிரூபிக்க முடியும்? கர்மத்தின் மூலமாக. அதுதான் இங்க பாபா பண்றாரு இல்லையா. சோ இன்னைக்கு பிராக்டிஸாவே நம்ம இதை எடுத்து பண்ணலாம். தூய்மையின் ஆதாரம் நேத்து சொன்ன மாதிரி நம்ம பறந்துகிட்டே இருக்கிறோம், அந்த பறந்துகிட்டே இருக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு என்னுடைய கால் கீழே படாது அப்படி இல்லையா. சகோதரன் சகோதரன்ற உணர்வு மட்டும் இருக்குதா, இது எனக்கு அன்பான சகோதரன். அதுல பாத்தீங்கன்னா தர்மர் எப்பவுமே மத்தவங்களை எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு, துரியோதனை கூட பிரிய அனுஜ், அத பிரியமான சகோதரன் கூப்பிடுவாரு துரியோதனன் கூட கடைசி வரைக்குமே. அதுதான் தெரியுது, அந்த கடைசி நேரத்துல வந்து அந்த துரியோதனன் காலை உடைக்க போவான் பீமன் வந்து தடுப்பாரு, பண்ணாத அப்படின்னு. ஏன் அது சகோதரன் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் ராஜான்னு அஸ்தினாபுர் ராஜா அசிங்கப்படுத்த கூடாதுன்றாரு இல்லையா. அப்ப நமக்கு அதுதான், நமக்கு துக்கம் கொடுக்கறவங்களை கூட நம்ம ராஜாவா பார்க்கணும், தேவதையா பார்க்கணும். அப்பதான் நீங்க மகான் ஆத்மா. சோ செஞ்ச சத்தியம் வந்து உங்களுடைய பார்வையில ரத்தத்துல ஊறி இருக்கணும். அந்த சத்தியம் என்னது, தூய்மையின் விரதம், பறக்கும் கலையின் விரதம், இந்த பூமிக்கு வரமாட்டோம். சோ மூணு விஷயம், பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான வார்த்தை, பரிசுத்தமான எண்ணம், எல்லைக்குட்பட்ட எதுலையும் என் புத்தி மாட்டிக்கல. அதாவது பந்தனத்தை அறுத்தெறிந்தவன், எந்த பந்தனத்திலையும் ஒரு வினாடி கூட என் புத்தி மாட்டல. ஒருத்தர் கூட இங்க ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு இருந்தாலும் அங்க சூக்ஷ்மதனத்துல பாப்தாதா எதிர உட்காந்துட்டு சுப எண்ணங்கள்ன்ற மலரை தூக்கிட்டே இருக்கிறான் உலகத்துல, உலகத்துக்கே. அந்த ஒருத்தர்கிட்ட நான் நேரத்தை வீணாக்கிட்டு இல்ல, அதான் பாபா வந்து ஒரு வினாடி கூட வீணாக்காதீங்கன்னா யாரு கூட பேசவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பேசினாலும் புத்தியினால அங்கிருந்து விலகி போய் சூக்ஷ்மதனத்துல இருந்து இங்க சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூக்ஷ்மதமோ பரந்தாமமோ தேவி தேவி சிலையோ ஏதோ ஒண்ணு. அப்பதான் நீங்க மகான் ஆத்மா. ஸ்லோகன் இந்த சங்கம யுக வாழ்க்கை என்ன, எதுக்கு சமமான வாழ்க்கை, வைரத்துக்கு சமமான வாழ்க்கை. அந்த மாதிரி வைரம், உண்மையான வைரம் மாதிரி நீங்க ஆகுறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், இப்ப பண்ண பிராக்டிஸ் தான், உங்களுடைய தூய்மையான உயர்ந்த அந்த அதிர்வலைகளின் பிரகாசத்தை உலகத்தின் நாலாபுறமும் பரவ செஞ்சீங்கன்னா அப்பதான் உங்க வாழ்க்கை வந்து வைரத்துக்கு சமமான வாழ்க்கை. ஸோ இதுதான் நமக்கு இந்த சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி ஹாஸ்பிட்டல்ல அந்த பெருக்கிற வேலை செய்யறவங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெருக்கிட்டே இருப்பாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுவாங்க டெட்டால் போட்டு. அந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமா. அப்படியும் இல்லையா, குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் என்னை சுத்தி வாயுமண்டலத்தை நான் சக்திசாலி ஆக்குறேனா, பந்தனத்துல இருந்து சீக்கிரம் விலகி இருக்கிறேனா, எந்த பந்தனத்திலையும் மாட்டாம இருக்கிறேனா. உங்க கணவன் கிட்ட பேச நடுவுல கணவன்கிட்ட பேசிருப்பீங்க, குழந்தைகிட்ட பேசிருப்பீங்க, எதிரிகள் வந்திருப்பாங்க, துக்கம் கொடுக்குறவங்க வந்திருப்பாங்க, ஆனா எதுலையுமே சிக்காம நான் எல்லோருக்கும் நன்மை செய்யறவா, அவங்க எல்லாம் என்னுடைய குழந்தைன்ற அந்த எண்ணத்துல நிலைச்சு அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புனீங்களா, நிரந்தரமா பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பதான் உங்க வாழ்க்கை உண்மையான வைரம். அப்படி இல்லைன்னா சோழிக்கு சமமான வாழ்க்கை. வீண் விஷயத்த பேசிட்டு ஒரு பாரதியார் பாட்டு வரும், பிறர் வாட செயல்கள் பல செய்து நரைக்கூடி கிழப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கு இரையாக அல்ப மனிதனை போல் நானும் வீழ்வேன் நினைச்சியோ அப்படின்ட்டு ஒரு ஒரு தெம்பா வரும். சோ அதை நம்ம ஞானத்துக்கு யூஸ் பண்ணலாம், அல்பகால மனிதன் கிடையாது நான், தேவதை ஸ்ரீ நாராயணன் நான், நேரத்தை வீண் விஷயத்த பேச்சு வீணாக்கிட்டு இருக்க மாட்டேன், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு உடம்புன்ற பணம் மட்டும் இங்க இருக்கும், ஆனா ஆத்மா அங்க போய் சக்தி கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரம்ம பாபா சாணி தட்டினால அந்த பயிற்சியில இருக்கிறதுனாலதான் டக்குன்னு வந்து பாக்குறவங்களுக்கு கிருஷ்ணரா காட்சி கிடைச்சது. அப்படி பண்ணுங்க. ஓம் சாந்தி.
லவ் யூ பாப் தாதா. என்னென்ன பாபா சொன்னார் இன்னைக்கு? பாபாவுடைய தொழில் அது, முல்லக்கு மலர் ஆக்கிறது வந்து பாபாவுடைய தொழில் இல்லையா? அப்புறம் வேற என்ன சொன்னாரு? இந்த மாயா ஜாலம் அவரோடது தான். தினம் தினம் படிக்கணும், அப்பாவுக்கு லெட்டர் எழுதணும், அப்படி இல்லைன்னா பாபா என்ன நினைச்சுக்காரு, குழந்தை செத்து போச்சு போல இருக்குது, மாயா அடிச்சிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாரு. அதனால அப்பாவுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருங்க. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்பா நினைவு இருக்குதா? அப்பாவுடைய நினைவுல இருக்கிறீங்களா மாத்தாச்சி? மிகப்பெரிய சேவை அது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க இல்லையா? ஸோ இந்த கையை தூக்கி ஞாபகப்படுத்துறது இன்னும் ஒரு சூப்பரா இருக்குது இல்லையா? சரி, அப்புறம் பாபா குழந்தைங்க அதையும் மீறி ஞாபகம் இல்லையே பாபா அப்படின்னு சொல்ற குழந்தைக்கு பாபா என்ன சொல்றாரு? துக்கம் கொடுக்குற அப்பா ஞாபகம் இருக்குது. ஒரு சில வீட்டுல வந்து கணவன் மனைவி சண்டை பாத்தீங்கன்னா, ஊர்ல யாராவது சொன்னா ஓடி போய் சேவை செய்யற, நான் சொன்னா மட்டும் செய்ய மாட்டேறேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா சொல்ற, துக்கம் கொடுக்குறவங்கலாம் உனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த அப்பாவை மறந்து போயிடுதுன்னு வந்து என்கிட்டே சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. சூப்பர் இல்லையா? சரி, ஓம் சாந்தி. பரமாத்மா சிவபாபாவின் மகா வாக்கியங்கள். பாபாவின் மாயாஜாலம் எத்தகையதுன்னா, உட்கள் நிறைந்த இந்த காட்டை மாற்றி அழகிய பூக்களின் தோட்டமாக ஆக்கிவிடுவது. தூய்மை இல்லாத மனிதர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்கிவிடுவது. இந்த மாயாஜாலம் பாபாவினுடையது. பாபா எச்சரிக்கிறாங்க, மம்மா பாபா என சொல்லிவிட்டு மறந்துவிடக் கூடாது, மறந்தீர்களானால் ஆஸ்தியை இழந்து விடுவீங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நரகத்தின் ஆஸ்தியை தரக்கூடிய லௌகிக் தந்தைக்கு கூட மிகுந்த குஷியோடு கடிதம் எழுதுகின்றனர். கடிதம் வரவில்லை என்றால் லௌகிக் தாய் தந்தை கூட குழம்பி போய்விடுகின்றனர். நோய்வாய்ப்பட்டிருக்கலாமோ என்னவோ தெரியவில்லையே என்று யோசிக்கின்றனர். ஆக எல்லையற்ற தந்தையும் அதுபோல் அதுபோல் புரிந்து கொள்கிறார். சத்தியமான கண்டத்தின் அதிபதி ஆக்குகிற நம் தந்தைக்கு நாள்தோறும் கடிதம் எழுத வேண்டும். பாபாவும் நாள்தோறும் பாடத்தை கற்பிக்கவும் செய்கின்றார், அன்பும் தருகின்றார். தாய் தந்தை சத்குரு மூவருமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை மறந்து விடுகின்றனர். கடிதம் கூட எழுதுவதில்லை என பாபா கேட்கிறாங்க. பாபா அறிவுரை தருகிறாங்க பிரம்மா தந்தை அனைவரிலும் பெரிய குழந்தை, இவரிடம் அனைத்து விதமான புயல்கள் வருகின்றன. வந்ததால் தான் இவர் மகாவீர் அனுமான் என்று இவரை சொல்கிறார்கள். பிரம்மா பாபா கடுமையான போர்வீரனாக இருக்கும் காரணத்தினால் மாயாவும் கடுமையான போர்வீரனாகி இவரோடுதான் முதலில் போராடியது என்று பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபா வயதானவர் என்பதால் அவருக்கு எப்படி புயல் வரும்னு யோசிக்கிறாங்க. பிரம்மா பாபாவுக்கு புயல் வரவில்லை என்றால் அவர் எப்படி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியும்னு பாபா கேக்குறாங்க. ஆதலால் ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் உருவாக்கிய சாஸ்திரங்கள், பக்தி மார்க்கத்தில் உள்ள படச்சித்திரங்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு சந்தேக புத்தியை தான் உருவாக்குகின்றன என சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, மனிதர்கள்ல காட் ஃபாதர்னு சொல்றாங்க, ஃபாதர்னா கண்டிப்பாக ஆஸ்தி கொடுப்பாங்க. விஷ்ணு சங்கரரை காட் ஃபாதர்னு சொல்ல முடியாது, காட் ஃபாதர் நிராகாரர் தான் என அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். பாபா புரிய வைக்கிறாங்க, தூய்மை இல்லாத எங்களை தூய்மையாக்குங்க என்று அழைத்தீர்கள், அதனால்தான் சொர்க்கத்தின் அதிபதியான ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு வருகிறது. மனிதர்கள் சாந்தியை விரும்புகின்றனர், அதனால்தான் நரகமாக இருந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக பாபா வருகிறார். அப்படிப்பட்ட தந்தையிடம் இரவும் பகலும் படித்து ஆஸ்தியை பெற வேண்டும்னு பாபா சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க, இன்னாரிடமிருந்து கடிதமே வரவில்லை, அவருக்கு என்னவாயிற்று, மூர்ச்சையாகி விடவில்லையே,
என கேக்குறாங்க. சிலருக்கு கைப்பிடி வருமானம் ஈட்டுபவர் மீது அன்பு சென்று விடுகிறதுன்னு சொல்றாங்க. பாபாவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கிறாங்க. பாபா, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், குஷியாக இருக்கிறோம், மற்றவருக்கும் அறிமுகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு தெரிவிக்க வேண்டும். பாபா அடிக்கடி நினைவு மறந்து போய்விடுகிறதுன்னு குழந்தைங்க சொல்றாங்க. அதற்கு பாபா, நரகவாசி ஆக்குபவனை நினைவு செய்வீங்க, சொர்க்கவாசி ஆக்கக்கூடிய என்னை மறந்து விடுவீங்களான்னு கேக்குறாங்க. இச்சமயமோ பாபா வந்து நான் ஆஜராகி விட்டேன் என்கிறாங்க. பாபா கேக்குறாங்க, கர்ப்ப சிறையில் வருவதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? சொர்க்கத்தில் போய் நான் என்ன செய்வேன்? சொர்க்கத்தின் எஜமானர்களாகிய உங்களைத்தான் உருவாக்குகிறேன்னு பாபா சொல்றாங்க. மகாராஜா பதவிக்கும் பிரஜை பதவிக்கும் பாபா உதாரணமாக சொல்வது, மலை ஜாதியினர் ரொட்டி துண்டு சாப்பிடுவதும் செல்வந்தர்கள் விலை உயர்ந்த உணவு சாப்பிடுவதற்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, 8 பேர் பாஸ்வித் தானர் ஆகிறாங்க. அதில் இல்லை என்றால் 108, அதிலும் இல்லை என்றால் 16 இல் 108 இல் மிகப்பெரிய மலை உள்ளது. அதிலாவது முயற்சி பண்ணி வர வேண்டும்னு பாபா சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க, முதியவராகிய பிரம்மா பாபா பாஸ் ஆகி நம்பர் 1 இல் வருகிறார். இளமையாக உள்ள மம்மாவும் நம்பர் 1 இல் வருகிறார். நீங்க ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, அமித வேலை எழுந்து விஷார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். அமித வேலையில் 4 இல் இருந்து 5 மணி வரை அமர்ந்து நினைவு செய்வீர்களானால் மிகுந்த சுக அனுபவம் உண்டாகும்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, எப்போது உண்மையான தங்கமாக ஆவீர்களோ அப்போது பாஸ்வி தானர் ஆவீங்க. உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் அதிக முயற்சி வேண்டும்னு பாபா சொல்றாங்க. வரதானம், மகான் ஆத்மா ஆவதற்கான ஆதாரம் தூய்மையின் விரதத்தை உறுதிமொழி வடிவத்தில் தாரணை செய்ய வேண்டும். எந்த விதமான திட சங்கல்பம் என்ற விரதத்தை மேற்கொள்வது என்றால் தனது மனநிலையை மாற்றம் செய்து கொள்வதாகும். திட விரதம் மனநிலையை மாற்றம் செய்வித்து விடுகின்றது. விரதம் என்பதன் அர்த்தம் மனதில் சங்கல்பம் உருவாக்குவது மற்றும் ஸ்தூல ரீதியாக பத்தியம் மேற்கொள்ளுவது. பாபா சொல்றாங்க, நாம் அனைவரும் தூய்மையான விரதம் மேற்கொள்ளுகிறோம் என்றும் மனநிலையை உயர்ந்ததாக ஆக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் ஆத்மா சகோதர சகோதரன் என்ற உணர்வு அமைவதன் மூலம்தான் மகான் ஆத்மா ஆகிறதுன்னு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், தன்னுடைய தூய்மையான சிரேஷ்ட அதிர்வலைகளின் பிரகாசத்தை உலகத்தில் பரவ செய்வதுதான் உண்மையான வைரமாக ஆவதாகும். நல்லது. ஓம் சாந்தி.